Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event Anchor, MC Trainer and Founder of Chennai Event MCs. First of all, thank you so much for your continuous support with regard to my live. I think July 24th, I've been doing it regularly, every day, sometimes two lives or three lives. So every live, if I'm not in any events or if I'm not outside, if I stay at home, we can find the daily night time live. Or else if we go to any events, I do live from there. And the event பத்தி live பண்றது அத பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுறது. This is what I've been doing for the last few months. It started on July 24th and regularly I've been doing it. First of all, thanks to Marisa, one of the trainers who started this international live challenge, with that I started that. And thanks to my mentor, Dr. Maharaja Sri Subramanian, who made me start this live. And thanks to my business partner, Nandhini, who also supported me when we started the live. Okay, director, I need on a topic. Why do I invest more on training? Do I invest money in paid marketing? Is there any percentage of my income or your income you need to invest on training and marketing? So, ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் சொல்லனா, நான் பேசுற நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் மாற்று கருத்துல வச்சிருக்கலாம், உங்களோட ஒப்பீனியன் வச்சிருக்கலாம். As always, it's individuals differ. Everyone has their own perception. அந்த வகையில வந்து இஃப் யூ ஹேவ் எனி டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் இஃப் யூ ஹேவ் எனி அதர் பாயிண்ட்ஸ் டு ஆட் அப் ஆர் இஃப் எனி அதர் பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேவ் சம்திங் டு டிஸ்கஸ் வித் டெஃபினெட்லி ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின் த லைவ் ஃபீல் ஃப்ரீ டு லீவ் த கமெண்ட் ஓகே டைரக்டா லைவ்குள்ள போயிடுறேன் நிறைய ட்ரைனிங்க்கு நிறைய இன்வெஸ்ட் பண்றேன் என்னோட நிறைய மெயில்ல இருக்க சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா த மோர் யூ ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங் த லெஸ் யூ இன்வெஸ்ட் ஆன் ஸ்பெண்ட் ஆன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன் ஆர் அதர் வேர்ட்ஸ் ஐ ரைட் இட் அஸ் amount spent on training is inversely proportional to amount spent on marketing அப்படினு சொல்றேன் சோ என்ன விஷயம் அப்படினா நீங்க எவ்வளவுக்கு ட்ரெய்னிங்ல கத்துக்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மத்த இடத்துல வந்து நீங்க மணி இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அது தெரியாம நீங்க வந்து மார்க்கெட்டிங்ல டைரக்டா இறங்கும் போது நீங்க உங்களை அறியாமலே வந்து நிறைய அமௌண்ட் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எல்லாமே கலந்து பேசுறேன் நீங்க பெய்ட் மார்க்கெட்டிங் போகணுமா அப்படின்னு கேட்டா நான் நிறைய பேர்ட்ட சொல்ற விஷயம் நெவர் டன் எ பெய்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன் என்னோட பிசினஸ் கார்டு பிரிண்டிங் என்னோட வெப்சைட் சார்ஜஸ் என்னோட ட்ரைனிங் இதை தவிர நான் எங்கேயுமே பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணது கிடையாதுன்னு சொல்லுவேன் பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் பெய்ட் மார்க்கெட்டிங் நவ் எஸ் ஐ அக்ரி ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் ஏன் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஸ்ட்ராட்டஜில பண்றோம் அப்படின்றது இங்க பேச போறேன் இஸ் ஆர் எனி பர்சன்டேஜ் ஆஃப் யூர் இன்கம் யூ நீட் டு இன்வெஸ்ட் ஆன் ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங்னா எஸ் டெஃபினெட்லி பட் பர்சன்டேஜ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் சில பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் பெரிய பெரிய கம்பெனில இருக்கவங்க பாத்தீங்கன்னா கம்பெனியோட பட்ஜெட் 20-40% இல்ல அப் டு 50% வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் So it always differs. உங்களோட கன்சல்டன்ட் பொறுத்து இருக்கு உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீசஸ் பொறுத்து பர்சன்டேஜ் வேரிஸ் பட் டெஃபினெட்லி தர் இஸ் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் யூ நீட் டு இன்வெஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங் எஸ்பெஷலி இப்போ எம்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தெர் ஆர் ஃபியூ இண்டஸ்ட்ரி வேர் இட்ஸ் 100% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் லைக் இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ரா மெட்டீரியல் சார்ஜஸ் வரும் நீங்க வந்து இப்போ எம்சியா இருக்கிற ப்ரொமோட்டரா இருக்க அப்படின் போது கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் மை செல்ஃப் லைக் அங்க போறதுக்கு இப்போ நான் ஒரு கேம் ப்ராப்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் ப்ராப்ஸ் ஆர் ரீயூசபிள் நான் இப்போ எடுத்துட்டு போற பாலா இருக்கட்டும் இல்ல வந்து எனி அதர் கேம் ப்ராப்ஸ் ஒரு கேபிளா இருக்கட்டும் வயரா இருக்கட்டும் இல்ல ரோப்ஸா இருக்கட்டும் இட்ஸ் ரீயூசபிள் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு ஐ கேன் யூஸ் இட் தென் ஐ கேன் சேஞ்ச் இட் ஸோ அந்த வகையில் இதை மாதிரி ப்ராப்ஸ் என்னும் போது ஜீரோ பட்ஜெட் இஸ் ஆன் ப்ராப்ஸ் தேர் ஆர் டெஃபினெட்லி சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஐ நீட் டு ஸ்பெண்ட் ஆன் ப்ராப்ஸ் லைக் பலூன் பேப்பர் கப்ஸ் இதெல்லாம் வந்து நாட் ரீயூசபிள் ரீயூசபிள் பட் ஏர்ன் பண்ற மணியை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் ப்ராப்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்ப அப்படின்னு பாக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வென் பீப்பிள் சி இட்ஸ் லைக் 100% ப்ராஃபிட் பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவென்ட் நான் 7000 சார்ஜ் பண்ண 5000 பண்றேன்னா என்னோட ப்ராப்ஸ் அதிகபட்சம் 200-300 எக்ஸப்ஷனல் கேஸ் லைக் அவுட் பவுண்ட் ட்ரெயினிங் மாதிரி இடத்துல வி ஸ்பெண்ட் மோர் ஆன் ப்ராப்ஸ் அதை தவிர மற்ற இடத்துல பார்க்கும்போது வென் யூ திங்க் இட் யூ வில் ஃபீல் லைக் இட்ஸ் 100% ப்ராஃபிட் பட் உண்மை கேட்டீங்கன்னா அது கிடையாது பிகாஸ் த வே வேர் ஐ ஸ்பெண்ட் மணி வேர் ஐ இன்வெஸ்ட் மணி இஸ் டிஃபரெண்ட் காஸ்ட்யூம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் எஸ்பெஷலி ஃபீமேல் எம்சிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேக்கப்ல பண்ணணும் இதை தாண்டி நிறைய பேர் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் எங்க எம்சிஸ் என்ன மாதிரியான எம்சிஸ் என்ன மாதிரி நந்தினி மாதிரியான எம்சிஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா க்ரூமிங் ஆசர்ட்ஸ் லைக் க்ரூமிங் இந்த சென்ஸ் எங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கும் நாங்க அட்டன் பண்ற ட்ரைனிங் ஆகட்டும் இந்த இடத்துல நாங்க ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் வந்து டெஃபினெட்லி வி யூஸ் இட் இன் அவர் ஈவென்ட்ஸ் நாங்க வந்து சைக்காலஜி பேக்ரவுண்டா வச்சிருக்கோம் கார்பரேட் பேக்ரவுண்டா வச்சிருக்கோம் எச்ஆர் பேக்ரவுண்டா வச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல கத்துக்கிற விஷயங்கள் ட்ரைனிங்ல கத்துக்கிற விஷயங்கள் எங்களோட ஈவென்ட்ஸ்ல அப்ளை பண்ணும் போது வி ஆர் ஏபிள் டு சீ தி ஐடென்டிஃபை தி பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ சில நேரத்துல அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் அவங்களோட நீட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க முடியுது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் வாட் வி அட்டன் ஸோ வி இன்வெஸ்ட் மோர் ஆன் த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்றோம் அப்படின்னு போது அதை வந்து எங்களை வந்து எங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கிளைண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொடுக்க வைக்குது ஸோ இதனாலதான் வி ஸ்பெண்ட் மோர் ஆன் த ட்ரைனிங் ஸோ மார்க்கெட்டிங் தேவையா ட்ரைனிங் எதமா ட்ரைனிங் நாங்கள் அட்டன் பண்றோம் அப்படின்னு போது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கட்டும் இல்ல பிசினஸ் கோச்சிங்காக இருக்கட்டும் லைஃப் ஸ்கில் கோச்சிங்காக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்காக இருக்கட்டும்
இது எல்லாமே எல்லாருக்குமே தேவை. நான் நிறைய வீடியோஸ்ல ஆர்டிகல்ல சொல்ற விஷயம், எவ்ரி ஒன் நீட் டு செல் தெம் செல்ஃப். இப்ப நிறைய பேர் நினைச்சிருக்காங்க எனக்கு மார்க்கெட்டிங் தேவை கிடையாது, ஐ டோன்ட் ஹவ் ஏ ப்ராடக்ட், ஐ டோன்ட் ஹவ் ஏ பிசினஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி ஆகணும்னாலும் யூ நீட் டு செல் யுவர் செல்ஃப். ஸோ அங்க வந்து யூ ஆர் த ப்ராடக்ட், யூ ஆர் கோயிங் டு செல் யுவர் செல்ஃப். அப்ப வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா உங்களை நீங்களே அங்க விற்கிறீங்க. அப்ப உங்களை நீங்க அங்க விற்கணும் அப்படின்னா யூ ஷுட் நோ தி மார்க்கெட்டிங், வாட் டு பி பிரசென்டட், வாட் நாட் டு பி பிரசென்டட், ஹவ் யூ நீட் ஆன்சர் போது தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். உங்க கையில சாலிடா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, யூ ஆர் இன் டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன மாதிரி ஈவன் ப்ரொஃபஷன் போது சர்வீஸ் இஸ் த ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ அகைன் ஐ எம் செல்லிங் மை செல்ஃப். நான் எப்படி அந்த இடத்துல இருந்து நான் வந்து மற்றவங்க என்டர்டைன் பண்றேன், என்னோட ஸ்கில்ல வந்து என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட ஸ்கில் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ எவ்ரி ஒன் நீட் டு செல் தெம் செல்ஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அப்போ அதை எப்படி பெட்டரா செல் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன் மார்க்கெட்டிங். இல்ல எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்து என்னோட இன்பார்ன் ஸ்கில், என்னோட இன்பார்ன் டேலண்ட்லேயே பண்ணணும். எஸ் அப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் க்ரோன் அப் இன் தர் லைஃப், அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் வச்சு மட்டுமே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி லைஃப்ல அடுத்த லெவல் நீங்க போகணும் அப்படின்னு போது சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தேவை. இன்ஃபேக்ட் ரீசன்ட் டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் தான், ட்ரைனிங்க்கு நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுமா, இது வந்து நீயா கத்துக்க முடியாதா, நீ யூடியூப் பார்த்து கத்துக்க முடியாதா, இல்ல உனக்கு ஸ்கில் கிடையாதா, நீயா யோசிச்சு பண்ண முடியாதுன்னு. அப்கோர்ஸ் யாரானாலும் சரி, அவங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஆன்சர் வந்து மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி செட் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்னொருத்துக்கும் ஒரு டைம் பீரியட் ஒன்று இருக்கு. நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கலாம், மெடிடேஷன் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட கட்ஸ் ஃபீலிங், இன்ட்யூஷன் ஃபீலிங்கை வச்சு நீங்க பண்றவங்களா இருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் நிறைய விஷயங்கள் அப்படி பண்றாங்க. ஆனா அது எடுக்கிற டைமோ கான்சியஸா நீங்க போற எஃபர்ட்கான டைமோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. கான்சியஸா நீங்க எஃபர்ட் போடும்போது கொஞ்சம் அதை ஸ்பீட் அப் பண்ணும் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல சொன்ன விஷயம், நான் ஒரு காலத்துல ட்ரைனிங் போகும்போது வந்து ஐ அண்டர் கோ ட்ரைனிங், முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதை முடிச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா என் லைஃப் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். தேர் நாட் பி எனி சேஞ்ச் இன் மை லைஃப். திரும்ப வந்து அந்த ப்ரெஷரான லைஃப்ல இருப்போம், மறுபடியும் இந்த டார்கெட் மீட் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் இருக்கும். I attended a lot of hundreds of training. But when one find when I sat with my mentor, Dr. Maharaj, I told him, அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நீ எவ்வளவு ட்ரைனிங் அட்டன் பண்ணு, எவ்வளவு நோட்ஸ் எடு, எவ்வளவு பக்கம் பக்கமா கூட நோட்ஸ் எடுத்து, பட் அந்த நோட்டோட லாஸ்ட் பேஜ் எடுத்து ஒரு ரெண்டு விஷயத்த நீ எழுது, வாட் இஸ் இட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ரைட் அவே. ஒரு ட்ரைனிங் முடிச்சுன்னா அந்த பக்கம் பக்கமா எடுத்த நோட்ஸ், அந்த ட்ரைனிங்ல இன்ஸ்பைர் ஆன விஷயம் மூலமா ரெண்டே ரெண்டு விஷயம்ல மேக்ஸிமம் 3 things அதை வந்து லாஸ்ட் பேஜ்ல எழுதிட்டு அதை ஃப்ரம் தென் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இட். அப்படி பண்ண அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் அ சேஞ்ச் இன் யுவர் லைஃப். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எடுக்கிற ட்ரைனிங் நிறைய பேருக்கு வந்து நான் ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதுல வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன விஷயங்களா, ரெடிமேட் டிப்ஸா கொடுப்பேன். இமீடியட்டா உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துங்க, ஃபேஸ்புக்கோட கவர் பிக் மாத்துங்க, உங்க டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் வென் இட் கம்ஸ் டு சோஷியல் மீடியா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாள் கிடையாது. ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்ட், இமீடியட்டா மாத்து. இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணு, அது கூட ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க் பண்ணு. இதெல்லாம் இமீடியட்டா நீங்க அப்ளை பண்ற விஷயம். பட் உங்களை அறியாமலேயே அதுல எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும், இது மூலமா பெனிஃபிட் ஆனவங்க தெரியும், எவ்வளவு பேருக்கு அவங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க, என்ன பண்றாங்கன்றது அதை பார்த்துட்டு திரும்ப ரீகனெக்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெஷ் கனெக்ஷன்ஸ் வந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். இது மாதிரி ஒரு ஒரு ட்ரைனிங்லயுமே நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் 1 or 2 things எடுத்து அப்ளை பண்ணுங்க. தட் வில் ஹாவ் அ சேஞ்ச் இன் யுவர் லைஃப், தட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். ஸோ அந்த வகையில் நான் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், ஆனால் நான் நினச்ச விஷயம்னா ஓகே இவ்வளோ ட்ரைனிங் அட்டன் பண்றோம், வெதர் அப்ளைட் ஆனால் சப்கான்ஷியஸாக அது மைண்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோ, எங்கேயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்கோர்ஸ் தட்ஸ் 100% ட்ரூ. நீங்க வந்து கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்க, உள்ள போய் உட்காரோ, உங்களை அறியாம நிறைய இடத்துல வந்து அது ஹெல்ப் பண்ணும். பட் என்னோட மெட்டர் எனக்கு சொன்ன விஷயம், சப்கான்ஷியஸாக அது ஹெல்ப் பண்ணும் உனக்கு. ஆனால் நீ கான்ஷியஸாக அது எஃபர்ட் போட்டீங்கன்னா அதை வந்து அந்த ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணும், அதை ஸ்பீட் ஆகும் அந்த ப்ராசஸை. ஐ அண்டர்ஸ்டுட் தட். அதுலேருந்து நான் வந்து நிறைய விஷயங்களை கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க, இதை நீங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி என்னோட வீடியோஸ் ஒரு 100 videos கேட்குறீங்கன்னா எங்கேயாவது இடத்துல நீங்க வந்து பேசும்போது நான் பேசுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும் உங்களுக்கு அறியாமலே. ஆனா அதுக்கு பதில் ஒரு 100 videoலுமே ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 year கிடைக்கிற சக்சஸ் 1 month இல்ல 2 months கிடைக்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃபீல் த சேஞ்ச் அண்ட் டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் தி சக்சஸ், யூ கெட் த பெனிஃபிட். மேபி என்னோட எந்த வீடியோனாலும் எடுத்துக்கங்க, என் வீடியோல யார் வீடியோனாலும் எடுத்துக்கங்க. நீங்க யாராவது ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனர் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரைனர் ஆகட்டும், பிசினஸ் கோச் ஆகட்டும், வீடியோ பார்க்கும் போதே அதுல இருந்து ஏதாவது 1 point 2 point எடுத்துக்கிறேன், இதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க. ஒரு 1 month இல்ல 1 week பண்ணிட்டு இஃப் யூ டிடன்ட் ஃபைண்ட் எனி சேஞ்ச் இன் லைஃப், டெஃபினெட்லி யூ கேன் கம் பேக் டு மீ, எங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம். நம்ம அப்ளை பண்ணாமே நான் ட்ரைனிங் அட்டன் பண்றேன் சேஞ்ச் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் டாக்டர் மாரதோட ட்ரைனிங் அதான் சொல்லுவாங்க, இட்ஸ் அப்சல்யூட் தியரி அப்படின்னு. அவர் எடுக்கிற விஷயங்கள்லாம் என்ன இருக்கும்னா, நீங்க டெய்லி இந்த விஷயங்கள் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணுன்றது காலையில் உங்க கோல்ஸ் எழுதுங்க,
நைட்டு படுக்க போகும்போது என்னென்ன பண்ணீங்கன்னு எழுதுங்க. நானே இன்ஃபேக்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் நிறைய கேட்பேன், நீ ஃபுல்லா பிஸியா இருந்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐ ஆஸ்க் தெம் டு சிட் ஃபார் 10 மினிட்ஸ், ஆஸ்க் தெம் டு ரைட் வாட் ஆர் தி டாஸ்க் தே டிட், இன்னைக்கு எத்தனை கால் பேசினேன், ஒரு காலம் எவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த லிஸ்ட் கொடுன்னு கேட்டா கண்டிப்பா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இதை பத்தி நான் ஏற்கனவே லைவ் பண்ணிருக்கேன். என்னன்னா, யார் ஒருத்தங்க டேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒன்னு டேட்டா கொடுத்தா நான் மாட்டிப்பேன், இல்ல என்னன்னு ஏமாத்திட்டு இருக்கேன், இல்ல உண்மையா நான் அந்த ஒர்க் பண்ணல, இதை மாதிரி ஃபீல் பண்ணாங்க டேட்டா கொடுக்க மாட்டாங்க. லைக் இன்ஃபோசிஸ் நாராயணன் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, நாராயண சாமி சொல்ற விஷயம் என்னன்னா, ஐ ட்ரஸ்ட் இன் காட் பட் ரிஸ்க் டேட்டா அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும் பட் எல்லாமே டேட்டாவோட பேசட்டும். ஆனா நான் எப்பெல்லாம் டேட்டாவோட நிறைய வேணுமா ஜஸ்கிட்ட நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுல டீமை கேட்கும் போது கோவம் வரும், ஏன்னா யார் ஒருத்தரால ரிட்டர்ன்ல சில விஷயங்கள் கொடுக்க முடியலையோ கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தர், ஏன் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், என் மென்டார்க்கோ எனக்கு எவ்வளவு டிசக்ரிமெண்ட் வரேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட சில கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கும் போது நீ இன்னைக்கு என்ன டாஸ்க் பண்ணன்னு கேட்பாரு, நான் கூடவே தான் காலையில இருந்து இருந்திருப்பேன், அப்ப ஸ்டில் ஏன் இந்த மனுஷன் என்கிட்ட கேட்கிறாருன்னு, சிம்பிளா நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ண உங்க கூட இருந்தா 8 hours இது பண்ண 2 hours இது பண்ண, நான் டேட்டா கொடுத்தேன்னா வேலை ஓவர், அதை விட்டு நான் உங்க கூட தான் இருந்தேன், நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறீங்கன்னு கேட்கறத விட, ஐ கேன் டைப் இட் அண்ட் சென்ட் இட் டு மீ, திஸ் இஸ் வாட் ஐ டிட். அந்த நேரத்துல நமக்கு கோபம் வருது. சோ அந்த வகையில வாட் ஐ சே, எப்பவுமே நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க லைஃப் வந்து நீங்க பிஸியா இருக்குன்னு நினைக்கிற ஆளா இருந்தாலும் சரி, உட்காந்து ஒரு 5 minutes or 10 minutes அதை நீங்க டாக்குமெண்ட் பண்ணி பாருங்க. You know, where are the places you have gone wrong? இதுல வந்து நான் யாரையும் பிளேம் பண்றேன், யாரையும் தப்பு சொல்றேன் கிடையாது, ஏன்னா எல்லா தப்பும் நான் பண்ணி வந்தால்தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் எனக்கு ஒரு மெட்டா இருக்காரு, எனக்கு ஒரு கோச் இருக்காரு, எனக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காங்க, எனக்கு டீம் இருக்காங்கன்னா, தே க்வெஸ்சன் மீ, அவங்க கேட்கும் போது ரியலைஸ் வேற ஹவ் கான் ராங். இது மாதிரி எனக்கு க்வெஸ்சன் கேட்க ஆள் இல்லைன்னா, நான் இல்ல யாரா இருந்தாலும் சரி, என்னதான் செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி, நம்மளோட பார்த்து வந்து லைட்டா டிவைட் ஆகிட்டு போகும். When someone keeps pushing us, when someone keeps motivating us, when we answer to someone, definitely what we do is we will be more responsible. Dhanvi, I'm not sure audio yeah varala nu solla, please check your device illa vera yaarku indha maari audio problem irukku appadina please comment here, let me put it here. Okay, so andha vagaila vandu first thing now, okay, topic utta lighta debate avaram irukku but ellame kalandu varadha, ena training la kattukra vishayam enna basic thing na, start documenting things. Neenga clear ah irukringa appadina திங்ஸ் ரிட்டர்ன்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெட் இருக்கு, ஓகே தேங்க்யூ டாக்டர், ஆடியோ இஸ் ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு டெட் இருக்கு, கடன் இருக்கு, உங்களுக்கு உங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ற விஷயம் அதை பேப்பர்ல எழுது, எக்ஸல்ல போடு. ஆனா நீங்க நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்க லைஃப்ல ரிலேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லா லைஃப்லயுமே இந்த விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா எழுதி பார்த்து, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இல்ல எனக்கு இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, யாரால எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்ல மாட்டேன், என்கிட்ட எக்ஸல் இருக்கு, கேட்டீங்கன்னா எக்ஸல் எடுத்து என்னால இப்ப காமிக்க முடியும், ஐ மீன் என்னால ஷேர் பண்ண முடியும், பட் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணது என்னோட தப்பு, அகைன் ஐ ஷுட் ஹேவ் தட் ஃபிகர், தட்ஸ் வாட் மை மென்டர் ஆல்வேஸ் சே. இது மைண்ட்ல இருக்குன்னா தான் யுவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தட். அந்த வகையில நான் எவ்வளவு பேருக்கு சொல்றது, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல போடுங்க, சும்மா எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு சொல்லாங்க, பி கிளியர். இதை நீங்க ரிட்டர்ன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் யூ வில் ட்ரை டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் ஃபார் தட். ஆனா நிறைய பேர் ஏன் பேப்பர்ல போட மாட்டாங்க, எனக்கு வந்து 10 lakh rupees கடன் இருக்கு, நீங்க பேப்பர்ல பார்த்தா ஒரு பயம் வந்துடும், ஒரு 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 வெறித்தனமான பயம் இருக்குன்னு சொல்லலாம், உங்களுக்கு வந்து லைஃபே ஓவர்ன்ற மாதிரி பயம் வரலாம். பட் அக்செப்ட் தி ரியாலிட்டி, அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் அடுத்தது வந்து யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் எ சொல்யூஷன். ஆனா நீங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல யார்கிட்டயும் அந்த விஷயத்தை கேட்டு பாருங்க, கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க நிறைய பேர், பண்ணும்போது அந்த பயம் இருக்கு. சோ வென் யூ ஆர் நாட் ரெடி டு புட் திங்ஸ் இன் பேப்பர் ஆர் எக்ஸல் ஆர் இன் யர் கம்ப்யூட்டர், டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ரெடி டு சேஞ்ச். நீங்க வந்து லைஃப் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு தான் இருக்க ஆளா இருப்பீங்களா தவிர, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லா லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆளா இருக்க மாட்டீங்க. எப்பவுமே அந்த ஸ்ட்ரகிள், எப்பவுமே நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. சோ வென் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் யர் ட்ரபிள், ஃபர்ஸ்ட் புட் திங்ஸ் இன் ரிட்டர்ன் விச் வில் கிவ் எ கிளியர் பிக்சர். எப்பவுமே இங்க இருக்க நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த குடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அடுத்து திங்க் பண்ணும். பட் இந்த விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பண்ணாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த பக்குவம் மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படின்னா, வென் யூ அட்டன் சம் ட்ரைனிங், அது என்ன ட்ரைனிங்கா இருக்கட்டும், லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து பிசினஸ் கோச்சிங்கா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வர பேசிக் விஷயம் டாக்குமெண்டட், அதுக்கப்புறமா யூ ட்ரை டு கெட் எ சொல்யூஷன். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ட்ரைனிங்ல நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்போது, யூ லேர்ன் லாட் ஆஃப் ஷார்ட் கட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸல் வந்து ஒர்க் பண்றேன் போது, நான் சொல்றேன் இவ்வளவு விஷயங்கள் லைஃப்ல இருக்கு, நான் மெயின்டைன் பண்ற எக்ஸல் என்னன்னா, என்னோட இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸல் மெயின்டைன் பண்ணணும், எனக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கு, ஒரு நாள் நான் காலையில இருந்ததுல நைட் என்ன வரைக்கும் பண்ணலாம்னு ஒரு டாஸ்க் இருக்கணும், என்னெல்லாம் எனக்கு டாஸ்க் பண்ண முடியும்ன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட யார்ட்டையாவது கேட்டா உங்களுக்கு ஒரு 2 hours இப்ப திடீர்னு ஒரு ஐடியல் டைம் கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் காலையில கிளம்பி உட்காந்துட்டீங்க, மழை பெய்யுது, ஈவெண்ட்டுக்கு போக முடியல, வீட்டுல உட்காருங்க, அப்போ ஓகே எனக்கு நீங்க 8 hours வேஸ்டா போச்சு நீங்க நினைச்சிட்டு உட்காருவீங்களா, இல்ல அந்த 8 hours என்ன ப்ரொடக்டிவா எப்படி மாத்த முடியும்? அதிகபட்சம் ஓகே நான் டிவி பார்த்து டைம் ஓட்டலாம், இல்ல சினிமா போலாம், இஃப் ஆல் தட்ஸ் கோ டு பி பேஷன் பண்ணலாம். அதை தாண்டி ப்ரொடக்டிவா பண்ணணும்னா, எனக்கு 8 hours இருந்தா என்னால என்ன பண்ண முடியும், ஒரு 2 hours இருந்தா என்னால என்ன ஒர்க் பண்ண முடியும், ஒரு 5 minutes இருந்தா என்னால என்ன ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பிளான் உங்ககிட்ட இருக்கா? எக்ஸாம்பிள் இப்ப நானும் மென்டர் டாக்டர் மாரஸ் ஆகட்டும், நந்தினி ஆகட்டும், என்னோட டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், எப்படி ட்ரெயின் ஆகுறோம்னா,
ஒரு ஒன் மினிட் இருக்கு, ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண அந்த டைம் ஒரு ஒன் மினிட் இருக்குன்னா என் மொபைல் என் கையில் இருக்குன்னா என்னால் என்ன ஒர்க் பண்ண முடியும்? இல்ல மொபைல் இல்ல, என்கிட்ட இன்டர்நெட் இல்ல, பேப்பர் பண்ணுங்கன்னா என்ன ஒர்க் பண்ண முடியும்? ஓகே, அட்லீஸ்ட் நீ டூ டூ லிஸ்டனால எழுத முடியும், சிம்பிள் திங். இல்ல ஒரு மொபைல் இருக்கு, என்னால அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ண முடியும், ஃபேஸ்புக்ல போயிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மினிட் அப் டு எயிட் ஹவர்ஸ், டென் ஹவர்ஸ் இருந்தா என்னெல்லாம் பண்ண முடியும். எனக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருந்தா கண்டென்ஸா பார்த்தா பிளாகிங்ல உட்காருவேன், இல்ல வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோஸ் வந்து நோட்ஸ் எடுத்து. ஸோ இந்த மாதிரி உங்களால் இதெல்லாம் ஆனால் பண்றீங்கன்னு உங்க லைஃப் ரொம்ப மெக்கானிக்கலா போகுமானா கிடையவே கிடையாது. அடிக்கடி நான் சொல்ற விஷயம், சின்ன வயசுல நடக்கணும்னா கைப்பிடிச்சு சொல்லி தான் கொடுப்பாங்க. என்ன நடக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இல்ல சைக்கிள் ஓட்டணும் பிடிச்சி பண்ணி தரணும் மெக்கானிக்கல் ஆகுமானா, ஸ்டார்டிங்ல மெக்கானிக்கலா இருக்க விஷயம் போக போக நீ அதெல்லாம் மறந்தே போயிடுவீங்க. இதெல்லாம் இப்படிதான் கத்துக்கிட்டோமா, சைக்கிள் ஓட்டி இப்படிதான் கத்துக்கிட்டேனா, நடக்க இப்படிதான் கத்துக்கிட்டனா, பைக் ஓட்டி இப்படிதான் கத்துக்கிட்டேனான்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஒரு ஹேபிட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் கோ ஸ்மூத். அது புரியுற வரைக்கும் நமக்கு என்னன்னா இதெல்லாம் மெக்கானிக்கலான லைஃப், இதெல்லாம் ரொம்ப தியரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் சில பேரோட லைஃப் இப்படிதான் இருக்கும், சில பேர் மேலே போயிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நான் ட்ரைனிங் ஏன் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு நான் கொடுக்குற ரீசன் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு லீவ் த மிடில் கிளாஸ் லைஃப், எஸ் ட்ரைனிங் எல்லாமே ஓட்ட முடியும். அதுக்காக ட்ரைனிங்கே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஓகே அதே ஆர்டினரி லைஃப் ஓட்ட முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, காலேஜ் எஜுகேஷன் இருக்கு, அதை வச்சு ஒரு ஜாப் இருக்கு, நம்ம போயிட்டு இருக்கோம், ஏதோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், லைஃப் கோஸ் த வே. ஓகே, நான் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான், இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ க்ரோர் பத்தி அப்படின்னா, நார்மலாக ஒரு கார்பரேட் லைஃப் இருக்கவங்க எவ்வளோ நாள் ஆவாங்கன்னா கார்பரேட்ல சிடிசின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் டு தி கம்பெனின்னு சொல்லிட்டு. அவரேஜா பிபிஓல ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து 1 lakh to 3 lakh அப்படி இருக்கும், ஐடியில் போகிறவங்க ஒரு 5 lakh சம்திங். ஸோ ஒரு 5 lakh சிட்டிஸ் இருக்கவங்களே எடுத்துக்கணும், அவங்க ஒரு க்ரோர் 1 crore டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 years ஆகும், நடுவில் அந்த அப்ரைஸ் எல்லாம் விட்டுருங்க, மேபி அதெல்லாம் பண்ண ஒரு 7 years பண்ணலாம். அவரேஜா பார்த்தா அந்த 1 crore டச் பண்ணுறதுக்கு ஒரு 10 years ஆகும், இதுதான் ரியலிஸ்டிக்கான டேட்டா. இதுக்கு நடுவில் அவங்க ஒரு வீடு வாங்கணும், ஒரு பெசா நகரில் வாங்கணும், அண்ணா நகர் வாங்கணும், அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஒரு 1 crore அப்படின்னா, அப்புறம் அந்த 1 year சம்பாரிச்சு ஐ மீன் 10 years சம்பாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சில கால்குலேஷன் போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் லைஃப்ல ஒரு வீட்டை நான் வாங்கவே முடியாது. இந்த விஷயத்தை நீங்க யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா இல்ல இல்ல ரொம்ப தியரி அப்படின்ட்டு அப்படியே உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நீங்க உட்காந்து ப்ராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஓகே இந்த வீட்டோட மதிப்பு 1 crore, அப்ப நான் பாஸ்டா 3 years வாங்கணும், 4 years வாங்கணும், நான் என்னெல்லாம் பண்ணலாம்ன்ற சொல்யூஷன் நீங்க அதை அக்செப்ட் பண்ணினா தான் அடுத்தது கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் வாட் ஐ சே, டாக்குமெண்ட் பண்ணுங்க, பேப்பர்ல எழுதுங்க இந்த விஷயம். இப்போ அந்த 1 crore கான்செப்ட் நான் எதுக்கு வந்தேன்னா, ஓகே நான் எம்ப்ளாயா இருக்கேன்னா எனக்கு கிளியரா தெரியும் 5 years 10 years தான் என்னோட சேலரிஸ்ல மாறும்போது ஏர்ன் பண்ண முடியும். அப்போ வென் யூ டிசர்வ், வென் யூ ஹேவ் எ லைக்கிங் ஃபார் 1 crore ஹவுஸ், அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்னா, அப்போ இந்த ஜாப் தாண்டி நான் வேற ஏதோ பண்ணணும்ன்றது யூ நீட் டு ரியலைஸ் இட். அப்போ என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்னலாம் என் கையில ஸ்கில் இருக்கு, நான் என்னெல்லாம் கத்துக்கணும். நான் வந்து 8 hours 12 hours ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவேன், மிச்ச நேரம் வீட்டுக்கு வந்து டிவி பார்ப்பேன் தூங்குவேன், பட் ஸ்டில் என் லைஃப் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்காது, இட்ஸ் அ ப்ராக்டிகல் ட்ரூத். எங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது நான் கிட்டத்தட்ட 5 years முன்னாடி எடுத்த வீடியோ, லைஃப் ரொம்ப போரிங்கா போகுது தமிழ், ஐ வாண்ட் சம் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. 5 days ஒர்க் பண்ணுவாங்க இல்ல 6 days ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன கூப்பிடுவேன்னா, ஓகே சண்டே வந்து நான் சில ட்ரைனிங் போறேன், என் கூட வரியான்னு கேட்பேன். ஐயோ சண்டே ஒரு நாள் தான் நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எப்படி வர முடியும்? சரி ஆஃபீஸ் எனக்கு லீவ் போட்டு வரியான்னு கேட்பேன், அதுவும் வரமாட்டாங்க. ஸோ பீப்புள் வாண்ட் டு டூ தி சேம் திங், 6 days ஜாப் போயிட்டு 7th day ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் தே கீப் எக்ஸ்பெக்டிங் சம் சேஞ்ச் இன் லைஃப், ஆர் தே கீப் எக்ஸ்பெக்டிங் சம்திங் மிராக்கல் டாப் ஹேப்பன் இன் தி லைஃப். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் மிராக்கல்ஸ், எங்கேயாவது மிராக்கல் நடக்கும், ஐ டோன்ட் டினை தி ஃபேக்ட், எங்கேயாவது ஜாக் பாட் அடிக்கும். பட் கான்சியஸா நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம், 6 days ஒர்க் 7th day ஃபேமிலி, நான் இப்படியே தான் காலத்துக்கு ஓட்டிட்டு இருக்கேன், பட் ஐ வாண்ட் அ மில்லியனர் லைஃப் ஸ்டைல், ஐ வாண்ட் அ குரோர்பதி லைஃப் ஸ்டைல், ஐ வாண்ட் சம் மிராக்கல் டு ஹேப்பன். வாட் இஸ் இட் ஒன் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு டேக்? ஓகே வீக்லி ஏதாவது ஒரு 1 hour நான் வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண, அதுக்காக நீங்க ட்ரைனிங் தான் அட்டன் பண்ண நான் சொல்ல, டூ எனிங் வாட் யூ வாண்ட். நீங்க வீடியோ பார்த்தே கூட கத்துக்கலாம், யூடியூப் பார்த்தும் கத்துக்கலாம், பட் எதுவுமே பண்ண மாட்டேன், ஐ வில் லீவ் மை லைஃப் த சேம் வே, பட் ஐ எக்ஸ்பெக்ட் மிராக்கல் டு ஹேப்பன். நான் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு 10,000-20,000 ஏர்ன் பண்ற லைஃப் ஸ்டைல தாண்டி குரோர்ல குரோர்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்சேட் இஸ் ஹம்பக், அது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் கூட சொல்லலாம், எக்ஸப்ட் மிராக்கல் ஹேப்பன்ஸ். அப்போ அது முட்டாள்தனமான செயல் ஏன் சொல்றேன், நீங்க அப்படி ஆசைப்படுறீங்க பட் எதுவுமே எஃபோர்ட் போட மாட்டேன்னு சொல்லும் போது ஐ சே தட், பட் நான் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் என் மென்டரோட ஐ மீன் டேக் லைனே அதுதான், எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு அச்சீவ் ட்ரீம். எல்லாருமே உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு வந்து நீங்க தகுதியானவங்க தான், அதுக்கு நீங்க எஃபோர்ட் போடணும் அவ்வளவுதான். அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு சில பேர் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதை ஃபாஸ்ட் ஸ்பீடு பண்ண ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாகும், அதுதான் ட்ரைனிங்ல கத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், அங்க வந்து ஸ்கூல்ல வந்து 1000s செலவு பண்ணியிருப்போம், காலேஜஸ்ல வந்து 1 lakh செலவு பண்ணியிருப்போம், நம்ம இதெல்லாம் திரும்ப சம்பாதிப்போமா என்னமோ ஒரு கேரண்டி ஒரு சர்டனிட்டி இல்லாமே, அதை தாண்டி எப்ப லைஃப் லைஃப்ன்றது வந்துட்டோம் ஒரு ஜாப் வந்துட்டோமோ அதுக்கப்புறம் எங்கயா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறோம். எல்லாத்தையும் என் கிட்ட வந்து ட்ரைனிங்ஸ் ஆஃப் நிறைய எம்சிஸ் ட்ரைனிங்ஸா இருக்கட்டும் இல்ல ப்ரொமோட்டர்ஸா இருக்கட்டும், வந்த டே ஒன்லேருந்து தே வாண்ட் டு ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு வரும்போது நான் கிளியரா சொல்லிடுவேன், சி இது லைஃப் லேர்னிங், நீ கத்துக்கணும்னா கொஞ்ச நாள் நீ ட்ரைனிங் வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும், சில விஷயங்கள் வந்து நீ ஃப்ரீயா வந்து தான் கத்துக்கணும், சில இடத்துல பே பண்ணி தான் கத்துக்கணும், ஸ்கூல் காலேஜ்ல அவ்வளவு செலவு பண்ணல, இங்க வர அப்படின்னா இட்ஸ் அ ப்ராக்டிகல் ட்ரைனிங், வித் இன் எ மந்த் ஆர் வித் இன் எ வீக் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஏர்னிங்.
அப்போ நீ எவ்வளவு தைரியமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது பல பேருக்கு ஸ்டார்டிங்ல புரியாது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் கையில பணம் கிடையாது, நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல லாஸ் ஆயிட்டா அப்படின்னா சொல்லும்போது அந்த இடத்துல எனக்கு மர்சியும் சிம்பத்தியும் வரவே வராது. சத்தியமா, ஏன்னா மணி இஸ் நாட் எ ப்ராப்ளம். இதை பத்தியும் நான் ஒரு வீடியோ அடிக்கடி பேசியிருக்கேன். என்னன்னா எப்பெல்லாம் நீங்க மணி ப்ராப்ளம் சொல்லுங்க, உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க, எங்கெல்லாம் பண்ணல. அடிக்கடி நான் சொல்லுவோம், ப்ரையாரிட்டி பிளேஸ் வைட்டல் ரோல். என்கிட்ட ஒரு டென்னிஸ்ல சில பேர் எங்களை மணி ப்ராப்ளம் சொல்றோம், கையில வந்து ஐபோன் தான் இருக்கும். 20,000-30,000 வெளி கேன் ஸ்பெண்ட் ஆன் ஐபோன், வெரி கேன் ஹாவ் எ பேசிக் ஆண்ட்ராய்ட் போன் ஃபார் 5,000-6,000 அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அப்ப மணி இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம், ப்ரையாரிட்டி சேஞ்சஸ். நமக்கு எனக்கு ஐபோன் இருந்ததுன்னா எனக்கு வந்து அது ஒரு கெத்து, எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்ப ட்ரைனிங்க்கு ஒரு 1,000-2,000 செலவு பண்ண கூட உங்க கையில ஒரு ஒரு பைசா கூட கிடையாது, அவ்வளவு கிடையாதுன்னு கூட சொல்ல மாட்டேன். யூ டோன்ட் டு ஸ்பெண்ட், ஏன்னா அந்த மாசம் நீங்க வேற எங்கேயோ வந்து செலவு பண்ண பிளான் போட்டுருப்பீங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் சே மணி இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல்வேஸ் எ ப்ரையாரிட்டி. இதான் நான் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டின்ற ஒரு வீடியோல பேசினேன். அசெட்ஸ்ன்றது நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது. லைபிலிட்டின்றது மாசம் மாசம் நீங்க போய் செலவு பண்ண போறீங்க. எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வேணும்னா கண்டிப்பா வேணும், இட்ஸ் அன் அசெட் ஃபார் மீ, பிகாஸ் அது வச்சு தான் ஒரு பிசினஸ் நடக்குது. ஆனா எனக்கு 40,000 ருபீஸ் வச்சுதான் ஒரு ஃபோன் வேணுமா, தென் இட் பிகம்ஸ் அ லைபிலிட்டி ஃபார் மீ. இன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு 6,000 ருபீஸ் ஃபோன் போதும். நாளைக்கு இல்லை எனக்கு எஸ்டி வந்து வீடியோ வேணும், எனக்கு வந்து ஹேங் ஆகாத ஃபோன் வேணும், எனக்கு எப்பவுமே ஃபோன் கையில் இருக்கணும் அப்படின்னா தென் ஐ கேன் கோ ஃபார் லிட்டில் ஹையர் வெர்ஷன். ஸோ யூ நீட் டு டிசைட் விச் இஸ் அசெட் விச் இஸ் லைபிலிட்டி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ட்ரைனிங்ல ப்ராப்பராக ஒருத்தன் கற்றுக் கொடுக்கும்போது நீங்களால லைஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியும். ஸோ நான் திரும்ப அந்த டாபிக் உள்ள வரேன். நீங்க மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், நார்மலா இருக்கிற லைஃப் ஸ்டைல் போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அதே லைஃப் ஸ்டைல போகலாம். பட் நீங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய லைஃப் ஸ்டைல் போகணும், மல்டி பில்லியனர் லைஃப் ஸ்டைல் போகணும்னா இன்னைக்கு என்ன பண்றமோ அதே விஷயத்த பண்ணும்போது சத்தியமா வந்து மேல போக முடியாது. அன்லெஸ் வென் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் ஆர் வேற எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி. அதுக்காக ட்ரைனிங் அட்டன் பண்ணி தான் எல்லாம் பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் வந்து இப்படிதான் ஆனாரா, இவர் அப்படிதான் ஆனாரா சொல்லிட்டு நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதாவது அட்டன் பண்ணிருப்பாங்க, இதை ஸ்பிரிச்சுவலா வந்து 100% கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல மேபி படிக்கலாம், இல்ல நான் ட்ரைனிங் சைடே வர மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொல்லுவாங்க எனக்கு தியரிட்டிக்கலாம் ட்ரைனிங் பிடிக்காது, எனக்கு வந்து வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங் கூட நான் கத்துக்கன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் யூ ஷுட் சே வாட் யூ வாண்ட். எனக்கு வந்து நீ ஆர்டிகல் ஆர்டிகலாம் அனுப்பாது, எனக்கு படிக்கலாம் டைம் கிடையாது, ஒர்க் ஷாப்ல வரமாட்டேன், பட் எனக்கு வீடியோ ஃபார்மெட் அனுப்ப நான் பார்ப்பேன்னுவான். அது மாதிரி யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும், பட் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மெட் என்னன்றதோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுட்டு எல்லா ஃபார்மெட் அட்டன் பண்ணுங்க, தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, விச் பிரிங்ஸ் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். எங்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் யுவர் லைஃப் ஆஃப்டர் யூ அட்டன் தி ட்ரைனிங். அதனால என்னோட கான்செப்டே என்டர்டெயின்மெண்ட்ன்றதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் எடுத்துட்டு வந்த ரீசன் எல்லாம் பொழுதுபோக்குன்றதை நீங்க வந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றது வந்து ஐ டோன்ட் என்கரேஜ் தட். அதாவது என் ட்ரைனிங் அட்டன் என்னோட என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ரெண்டு மணி ஜாலியா சிரிச்சுட்டு இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டீங்க, திரும்ப லைஃப்ல போறீங்க, லைஃப்ல இருக்க அதே ப்ராப்ளம் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு போது ஐ வாண்டட் பிரிங் சம் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். அப்போ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லயே உங்க லைஃப்ல நீங்க சில விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லி என்னோட கேம்ஸ்ல சில இடத்துல சில மெசேஜோ சில ட்ரைனிங்கோ வச்சு அனுப்புற, அதனால தான் ஐ கால் இட் அஸ் என்டர்டெயின்மெண்ட். அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணும் டிசைட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அட்டெண்டிங் ட்ரைனிங். அகைன் டு ரீஐட்ரேட், எதுக்காக ட்ரைனிங்க்கு செலவு பண்ணணும் அப்படின்னா நார்மல் மிடில் கிளாஸ் தாண்டி யூ வாண்ட் டு கோ டு அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் யூ வாண்ட் டு கோ டு மல்டி பில்லியனர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யாரோட கைடன்ஸ் ஒன்று சில ஷார்ட்கட்ஸ். நான் சொன்ன திரும்ப டாபிக் எக்ஸல் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்க லைஃப்ல நிறைய விஷயம் வச்சுருப்பீங்க, எல்லாமே இங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களால வந்து அது எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியாது, அந்த டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ வந்து நீங்க பெரிய பெரிய ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சில ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க, என்னெல்லாம் விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் டீம் கூட யூஸ் பண்ற விஷயங்கள் கூகுள் டிரைவ் அப்படின்றது. எல்லாருமே நம்ம ஜிமெயில் யூஸ் பண்றோம், எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், பட் எல்லாருமே இதை பர்சனல் விஷயத்துக்காக யூஸ் பண்றோம். இதை ப்ரொஃபஷனலா எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்? இப்போ எனக்கும் என்னோட ட்ரைனிங்ஸ்க்கு வந்து டெய்லி 1 hour கால் போகும், எனக்கும் என் மென்டருக்கும் டெய்லி 2 hours கால் போகும். பட் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கூகுள் டிரைவ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், எல்லாமே டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டோம், இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரிடே 5-10 minutes கால் தான், ஜஸ்ட் சம் அப் கால், சம்மரி கால். மத்த எல்லாமே காமனான ஒரு டிரைவ்ல வந்து அப்லோட் ஆகும். நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அவருக்கு தெரியும், அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் எனக்கு தெரியும், ரெண்டு பேர் பேரலா சேஞ்ச் பண்ணும்போது பண்ண முடியும். உட்காந்துட்டு ஸ்கைப் கால்ல எப்படி பேரலா சேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி பண்ண முடியும். ஓகே ராஜீவ் ராஜன் போஸ்ட் இட் டெஃபினெட்லி போஸ்ட் இட். ஸோ அந்த வகையில வந்து டெக்னாலஜி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம கத்துக்கிட்டே வரணும். அப்ப நீங்க இதெல்லாம் ட்ரைனிங்ல சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணாத ஒரு சீக்ரெட் என்னன்னா, இந்த ஃபேஸ்புக்ல இப்ப ராஜீவ் ராஜன் கேட்ட மாதிரி ஃபேஸ்புக் லைவ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியுன்ற விஷயமே நிறைய பேர் தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நாளா தெரியாது, ஒரு நாள் என் மென்டார் கூட அவர் கூட வீட்டில் உட்காந்து லைவ் பண்ணும்போது இதை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 10 seconds ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அது என் லைஃபை எவ்வளவு பெருசா மாத்துச்சுன்னா என்னோட யூடியூப்ல நீங்க 200 videos ஒன்லி லைவ் வீடியோஸ் இருக்கு. இது இல்லைன்னா நான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா லைவ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பேன், டெய்லி வீட்டில் உட்காந்து தேவையில்லாம ரெக்கார்டட் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப எனக்கு இந்த லைவ்ல வந்து டவுன்லோட் பண்ணலான்ற ஆப்ஷன் சின்ன ஆப்ஷன் தான், இது தெரிஞ்சது எனக்கு எவ்வளவு பெரிய சேஞ்சஸ்னா அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டட் வீடியோ பண்ணதே ஸ்டாப் பண்ணிட்டேன், அதை லைவாவே பண்ண ஆரம்பிச்சேன். லைவ்ல பண்ணும்போது சில ஆடியன்ஸ் எனக்கு இருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஒரு புது யூடியூப் சேனல் உருவாக்கிச்சு, அதுல மோர் தென் 200 videos வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ல நீங்க போகும்போது வந்து டெக்னாலஜி வைஸ் தே கீப் தெம்செல்ஸ் அப்டேட்டட்.
நான் வந்து தௌசண்ட்ஸ் செலவு பண்ணி என் மெண்டார்ட்ட கத்துக்கிறேன்னா அவர் லாக்ஸ் செலவு பண்ணி இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் கிட்ட கத்துக்கிறாரு. அப்போ அவங்க கத்துக்கும் போது அந்த நாலேஜ் எனக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் மேக்ஸ் மை லைஃப் சிம்பிளிஃபைட். டெக்னாலஜி வைஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு டைம் சேவ் பண்ணும், டெஃபினெட்லி நீட் டு ஒர்க் ரியலி ஹார்ட், ஆனா அதை வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ண முடியும், என்னெல்லாம் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த டூல் நிறைய பேர் ட்ரைனிங் வரும்போதே சொல்ற விஷயம் எடுத்தோடனே எனக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும் தான் நிறைய பேர் ட்ரைனிங்ல உட்காருவாங்க. பட் அதை தாண்டி மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் கம்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அந்த மைண்ட் செட் என்னும் போது Why do you need this? What do you want? உங்க லைஃப்ல என்ன வேணும், எதுக்காக வேணுன்றதாக்கு. பட் லெட்ஸ் நாட் கோ டீப் இன்டு தட், அது கொஞ்சம் சைக்காலஜி சைட் போகும். செகண்ட் திங் இஸ் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரைனிங்ல கத்துக்கும் போது நீங்க ஃபாஸ்டா விஷயத்தை பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒன் ஹவர் பேசுற காலை வந்து நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணது மூலமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறைக்க முடியும்னா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஐ கேன் இன்வெஸ்ட் சம்வேர் எல்ஸ். ஐதர் ஐ கேன் ஸ்லீப் ஆர் ஐ கேன் லேர்ன் சம்திங் எல்ஸ், ஐ கேன் ஸ்பெண்ட் வித் மை ஃபேமிலி, ஐ கேன் ஸ்பெண்ட் ஆன் ஈவெண்ட்ஸ், இதை மாதிரி பண்ண முடியும். ஸோ எவ்ரி டைம் யூ லேர்ன் சம் நியூ ஷார்ட் கட்ஸ் உங்க டைம் சேவ் பண்ணி அதை வேற எங்கேயா நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான சில பேர் கத்துக்கிட்டு அவங்ககிட்ட நீங்க கத்துக்கும் போது ஃபாஸ்டா பண்ண முடியும். சில விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஆர்ஜே விஜய் பத்தி கேட்பாங்க, ஆர்ஜே விஜய் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாமான்னு கேட்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ற விஷயங்கள் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதை விட அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிகலா லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் அதிகம். ஆனா ட்ரைனிங்ல என்ன உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி நானே கத்துக்கிறேன் அப்படின்னா டெய்லி நான் பத்து டாபிக் பத்தி நானே பேசி பேசி அடிபட்டு உதை பத்தி கத்துக்கிட்டு இருப்பேன் ட்ரைனிங் போற வரைக்கும். பட் வென் ஐ அண்டர்வென் ட்ரைனிங் வித் மை மென்டார் மை ட்ரைனர் மோனிஷா, அவங்க வந்து இந்த விஷயம்லாம் நீ தப்பு பண்ற தமிழ், நீ இந்த ஜானர்லாம் நீ ஃபோக்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் உன்னோட பிளஸ் சொல்லும்போது அப்ப என்னோட ஃபோக்கஸ் அதுல மட்டும் இருக்கும், தேவையில்லாம மற்ற விஷயத்துல பண்ண மாட்டேன். பதினஞ்சு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பத்து விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு, ஏன்னா அது வந்து லெஸ் ப்ரொடக்டிவ் ஒர்க். இந்த அஞ்சு விஷயத்துல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எந்த ட்ரைனிங் நீங்க போனாலும் ட்ரைனர் உங்க லைஃப் அப்படியே மாத்திருவாங்கிறது கிடையாது, அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுப்பாங்க, அந்த ஸ்பார்க்கை நீங்க பிடிச்சி ஃபாஸ்டா பண்ண முடியும். பட் நீங்க ட்ரைனிங் போகாதப்ப என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பார்க் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க தேவையில்லாத பத்து பதினஞ்சு விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள்ல போய் தேடியும் கத்துக்கலாம். நீங்க அப்ப கூகுள்ல போய் நீங்க ஒரு விஷயம் அடிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு பிகம் எ பெட்டர் எம்சி அப்படின்னு ஒரு சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு பத்து லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லிங்க் போவீங்க, அதுல படிப்பீங்க, செகண்ட் லிங்க் போவீங்க, பத்து லிங்க்கும் படிக்கலாம், பத்து ஆர்டிகல் படிக்கும், சப்கான்சியஸ்லி கோஸ் இன்சைட். ஐ டோன்ட் டினை த ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஒரு பத்து ஆர்டிகளோட நாலேஜ் வந்துருச்சு. ஆனா அந்த பத்துல மேபி ஒரு அஞ்சு ஆர்டிகல் உங்களுக்கு தேவையில்லாத ஆர்டிகலா இருந்திருக்கலாம், இல்ல லெஸ் ப்ரொடக்டிவ் ஆர்டிகலா இருந்திருக்கலாம். இதே ஒரு ட்ரைனர்கிட்ட நீங்க போய் கத்துக்கிறீங்கன்னு போது அந்த பத்து ஆர்டிகளை ஒரு கண்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா இவ்வளவு கண்டென்ட் உங்க கிட்ட போயிட்டு அப்புறம் தென் யூ ஸ்டார்ட் டூயிங் ரிசர்ச், யூ யூஸ் யர் ஓன் கிரியேட்டிவிட்டி. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ரெண்டு வருஷமா நான் கத்துக்கிட்ட விஷயம், நான் பிபிஎல் ஒர்க் பண்ணும்போதும் ரெண்டு வருஷமா நான் கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு மேனுவலா நான் கிரியேட் பண்ணி ஒரு டென் பேஜஸ் புக்கா எழுதினேன். அந்த புக்கை வந்து நான் இன்னொரு ட்ரைனிங்க நான் கொடுக்கும்போது ஸ்பூன் ஃபீடிங் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு வருஷம் ஒழுக்க நான் டென் பேஜஸ்ல கொடுத்துட்டேன்னா இதை அவங்க பேஸா வச்சிருந்து இப்ப இதை வச்சு அவங்க ஃபர்தர் ரிசர்ச் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் இன்னும் ரீடிஃபைன் பண்ண முடியும். நிறைய ட்ரைனர்ஸ் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான், நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்றேன்னா என்னோட ட்ரைனிங்னா கண்டிப்பா ஸ்பூன் ஃபீடே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ கொடுக்கும்போது இந்த பேஸ வச்சு அவங்க அடுத்த லெவல் போவாங்க. இது வந்து நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் புரியமானதுல நல்லா யோசிங்கன்னா புரியும். திரும்ப நான் அதை சொல்றேன், ரெண்டு வருஷம் அடிப்பட்டு ஒதுப்பட்டு கத்துக்கிட்ட விஷயத்த என் ட்ரைனியும் நான் என்ன சொல்லலாம், எப்பா ரெண்டு வருஷம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் பண்ணி பெரிய ஆளாவ, நீயே கத்துக்கணும் அப்படின்னு விட்டோம்னா அவன் என்கிட்ட ட்ரைனியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதே விஷயத்த என்னோட ரெண்டு வருஷம் நாலேஜ் கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர்லயோ இல்ல வந்து ஒரு ஒன் டேலயோ நான் அவனுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இதை ஒரு ஸ்ட்ராங் பேஸா கொடுத்தேன்னா அவன் இதோட ஐடியா போகும், இதை மட்டுமே வச்சு பண்ண போட்டு கிடையாது, இதை வச்சு தென் ஈஸ் கோன் டு யூஸ் இஸ் ஓன் கிரியேட்டிவிட்டி ஆர் அவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. அதை வச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அவங்க வந்து கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் அடுத்த ஒன் இயர்ல நான் கிரியேட் பண்ண இந்த மேனுவோட எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் மேனுவல் ஆகும். அதுதான் என் லைஃப்ல நந்தினி லைஃப்ல டாக்டர் மகாஜா லைஃப்ல நடந்தது. அவர் எட்டு வருஷமா ரிசர்ச் பண்ண விஷயத்த எனக்கு வந்து நாலு வருஷம் சொல்லி கொடுத்தாரு. அதே விஷயத்த ஒன் இயரா நான் நந்தினியை ட்ரெயின் பண்ணேன். இன்னைக்கு நந்தினி அந்த பேஸ ஸ்ட்ராங்கா வச்சு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு நந்தினி இஸ் எ பொசிஷன் வேர் ஷி கேன் டீச் மீ சர்டன் கேம்ஸ். புது புது கேம் ஸ்டார்டிங்ல நான் கேம்ஸ் எப்படி கத்துக்கிட்டேன், யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன், டாக்டர் மாஜா கிட்ட கத்துக்கிட்டேன், மோனிஷா கிட்ட கத்துக்கிட்டேன், சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் கத்துக்கிட்டேன், இதை வச்சு நான் அப்படியே இவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்பார்க் வந்து புது புது கேம்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் நந்தினிக்கு சொல்லி கொடுத்தப்போ இன்னைக்கு நந்தினி புது புது கேம் கண்டுபிடிச்சு எனக்கும் என் டீமுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஆல்வேஸ் உங்ககிட்ட இருக்க நாலேஜ் வந்து உங்க ட்ரைனிங்க்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்குன்னு போது அதை தாண்டி அவங்க புது புது விஷயங்கள் பண்ணலாம். இல்ல நான் பட்ட மாதிரி நீ ஒரு வருஷம் வந்து அடிப்பட்டு கத்துக்கோ அப்படின்னீங்கன்னா அவங்க மறுபடியும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதே தான் ரெண்டு வருஷம் வச்சு கண்டுபிடிக்க போறாங்க. மேபி இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா, அப்ப அதுக்கப்புறம் ஒருத்தரோட லேர்னிங் கர்வும் அதிகமா மாறிட்டே போகும். ஸோ லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க எவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்கிறாங்கன்னு போது உங்களோட நாலேஜை கண்டென்ஸ் பண்ணி உங்க ட்ரைனிங் கொடுங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஆக்குவாங்க, அது உங்களோட டீம் வந்து பெரிய லெவல் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரைனிங்ல நடக்குது. ஆனா நிறைய பேருக்கு ட்ரைனிங்ன்றது என்னன்னே தெரியாம அதை விட்டு ஓட நினைக்கிறாங்க. நீங்க ஸ்கூல்ல கத்துக்கும் போது அது எஜுகேஷன் சொல்றீங்க, ரியல் லைஃப்ல வரும்போது அது ட்ரைனிங் சொல்றோம். ஸோ இதை நீங்க எஜுகேஷனா பாக்குறீங்க அப்படின்னு போது கண்டிப்பா வந்து யூ நாட் கோ அவே. ஸோ வந்து அது வாழ்க்கை கல்வினா அடிப்பட்டு தான் கத்துக்கணும், எஸ் அப்கோர்ஸ் எல்லாமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பண்ண போது கிடையாது.
நாலு மணி நேரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உட்காந்து திரும்ப வந்து நாலு வருஷம் நீங்க வந்து லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போறீங்க. அப்ப அந்த வாழ்க்கை கல்வியும் கிடைக்கும், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கிடைக்கிற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி ஸ்மார்ட்டா பண்ணி நிறைய விஷயம் நீங்க பண்ண முடியும். அகைன் ஐ டேக் மை மென்டர்ஸ் எக்ஸாம்பிள், ஏன்னா ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஐ வாஸ் அன் எயிட்டிஸ் பை என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் வந்து ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஸ்பிரிச்சுவல் ட்ரைனர் ரஃபியா மேம் அண்ட் ரஜினிஸ்ரீ மேம், அவங்க ரெண்டு பேரும் தான் என் ஸ்பிரிச்சுவாலிட்டி சில சேஞ்சஸ் வந்து உள்ள எடுத்துட்டு போனது. அவங்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க, தமிழ் உனக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து இப்ப ஜான்வரினா ஜூன்ல தான் உனக்கு லைஃப் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. பட் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஜூன்ல தான் எனக்கு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு மாசம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ரிசல்ட் கொடுக்க போறது கிடையாதுன்னு நினைப்பாங்க. ஆனா என்னன்னா, இப்ப என்ன விஷயம் பண்ணணும் அது எனக்கு ஜூன்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு ஜூன்ல எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பத்துல இருந்து சும்மா உட்காந்துட்டுன்னா அந்த ஜூன்ன்றது போஸ்ட் பண்ணா டிசம்பரா மாதிரி இல்ல நடக்காமே போகலாம். சோ ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இப்ப நான் பண்ற விஷயங்கள் ஜூன்ல ரிசல்ட் கொடுக்கும், இது ஒரு விஷயம். பட் இதை தாண்டி மின்டா டாக்டர் மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவலா உன்னோட கர்மா வந்து ஜூன்ல தான் நடக்கும்னு எழுதி வச்சிருக்கனாலும் கான்சியஸா நீ சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண, நீ மேனேஜ்மெண்ட் விஷயம் கத்துக்கிட்டு லாஜிக்கா சில விஷயங்கள் நீ ஃபாஸ்டா பண்ணினா அந்த ஜூன்ன்றது உன்னோட கர்மா இன்னும் கொஞ்சம் வேகமா மாறி முன்னாடியே நடக்கலாம், மார்ச் ஏப்ரல் நடக்கலாம். சோ எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் சைடை மட்டும் பிலீவ் பண்ணி நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லிட்டு உங்க ஒர்க்கை ஸ்லோவா பண்ணாம கான்சியஸாவும் யூ கீப் புட்டிங் எஃபர்ட். அது வந்து சில பேர் ப்ரெஷர்னு நினைப்பாங்க, பட் வி நெவர் கன்சிடர் அஸ் ப்ரெஷர், வி திங்க் இட் ஆஸ் அ எஃபர்ட். சோ எஃபர்ட் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களோ அந்த அளவு நீங்க உங்க கர்மாவை தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி, ஐம் நாட் டினிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதுன்னு சொல்லல, அது வந்து கான்சியஸ் எஃபர்ட் போடுறது ஹெல்ப் பண்ணி உங்களோட சக்சஸ் வந்து ஸ்பீடை நான் பார்க்கும் ஸ்பீடாகும், ஓகேங்களா? சோ அந்த வகையில வந்து ஆல்வேஸ் புட் சம் கான்சியஸ் எஃபர்ட், எல்லாமே சப்கான்சியஸ் பாத்துக்கோ எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்துக்கன்னு விடாம அது மேல பிலீஃப் வச்சு யூ புட் சம் எஃபர்ட். அதுதான் நான் ரீசெண்டா போட்ட ஒரு விஷயம், ஒரு கூட்ட என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சது, ஒரு ஷிப் கேப்டன் சொல்ற விஷயம். ஒரு கப்பல் வந்து புயல்ல போய் மாட்டிக்கிச்சு, அப்ப போயிட்டு எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து கேப்டன் மட்டும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே அந்த கேப்டன் போய் திட்டுறாங்க, நீ என்ன முட்டாளா அண்ணன், எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் காப்பாத்துவோம், நீ உட்காந்து எதுவும் வேலை செஞ்சிருக்க. அப்ப அவர் சொல்றாரு, ஐ ப்ரே வென் இட் இஸ் காம் அண்ட் ஐ ஒர்க் வென் இட் இஸ் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அமைதியா இருக்கும் நான் கடவுளை நம்புறேன், எப்போ பிரச்சனையோ அப்போ வந்து நான் வந்து வேலையை நம்புறேன்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம எல்லாருமே ரிவர்ஸ்ல பண்ணணும், அமைதியா இருக்கும்போது கடவுளை மறந்துட்டு நம்ம வந்து ஜாலியா இருக்கிறோம், எப்போ ஒரு ப்ரெஷரா அப்ப வந்து கடவுள் மேல பாரத்த போடுறோம். சோ நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எப்போ அமைதியா இருக்கீங்களோ அப்போ வந்து கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க, அப்போ ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி. இதுதான் எல்லாருமே கத்துக்கொண்ட விஷயம், நம்ம லைஃப்ல மாத்தி பண்ணிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும்போது எதை பத்தியுமே நினைக்காம ஜாலியா அந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் இப்பத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறோம். பட் எப்போ ஸ்ட்ரகிள் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் நான் சொல்ற விஷயம், இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு ஆர்டர் வருது அப்படின்றதுக்காக ஐ ஷுட் ஸ்டாப் மை மார்க்கெட்டிங். ஏன்னா இன்னைக்கு வர ஆர்டர் நான் ஆறு மாசம் மாடி போட்ட எஃபர்ட்கான வர ஆர்டர்ஸ், எல்லாரோட லைஃப்ல அது உங்களுக்கு தெரியும். நீங்க ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க பிசினஸ் இருக்கு எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் நல்லா ஓவர் ஃபுல் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட மார்க்கெட்டிங்கை ஸ்டாப் பண்ணனா இதோட எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து மார்ச்லயோ ஏப்ரல்லயோ வந்து அதோட எஃபெக்டை காமிக்கும். சோ ஆல்வேஸ் யூ நீட் டு கீப் டூயிங் சர்டன் திங்ஸ் டு சஸ்டெயின் இந்த மார்க்கெட். முதல்ல எப்படின்னா மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னா, உங்க பிசினஸ் அடுத்த லெவலில் எடுத்துன்னு போனனாதான் மார்க்கெட்டிங் தேவை. ஆனா நீங்க மார்க்கெட்டிங் எப்படி அடிச்சுனா, நீங்க பிசினஸ்ல இருக்கணும்னாலே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆயிட்டீங்க. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம், என் மெட்டா சொல்றது நான் சொல்லுவேன். என் மெட்டா சொல்றது, ஒரு சிங்கம் இருக்குன்னா காட்டுல கர்ஜிச்சுட்டே இருந்தாதான் மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சிங்கம் வந்து நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருந்தா மற்ற அனிமல்ஸ் வந்து சிங்கம் இருக்கதே மறந்துடும். அதே மாதிரி நான் சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, மார்க்கெட்டிங் இஸ் லைக் அந்த சிங்கம்ன்றதுக்கு கர்ஜிக்கிறது தான் மார்க்கெட்டிங். யூ நீட் டு கீப் டெல்லிங் அபவுட் யுவர் செல்ஃப் இன் இட் ரைட் வே. எப்பவுமே நான் இதை பண்றேன் இல்லாம ஆஸ் ஆல்வேஸ் வேல்யூ பேஸ்ட் மார்க்கெட்டிங். மேபி இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்றேன். நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் சிமிலர் டு ரன்னிங் ஆன் த்ரெட்மில். த்ரெட்மில்ல வந்து நீங்க ஓடிட்டே இருக்கணும், நீங்க ஓடாம நின்னுட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே வந்துருவீங்க. சோ யூ நீட் டு கீப் டூயிங் யுவர் மார்க்கெட்டிங் டு சஸ்டெயின் யுவர் பிசினஸ் நீங்க மாறிடுச்சு. நீங்க வளரணுன்றதை தாண்டி இன்னைக்கு பிசினஸ்ல இருக்கணும்னாலே நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ லேர்ன் மார்க்கெட்டிங், லேர்ன் தி லைஃப் ஸ்கில்ஸ், லேர்ன் ஹேவ் அ லைஃப் கோச் ஆர் பிசினஸ் கோச். அங்க நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்றது உங்க கையில இருக்கு, உங்களோட ட்ரெயினர் கையில இருக்கு. நீங்க வந்து ஹண்ட்ரட்ஸ்ல பண்றீங்களா, தௌசண்ட்ஸ்ல பண்ணீங்களா, இல்ல யாருமே இல்லாம நான் யூடியூப் வச்சு பண்ணிக்கிறேன், நான் அதுதான் எப்பவுமே சொல்றேன். மூணே மூணு விஷயம் தான், டைம், ரிசோர்ஸ், மணி. உங்க கையில மணி இருக்கா, ட்ரெயினிங்க காசு செலவு பண்ணி ஃபாஸ்டா கத்துக்கோங்க. மணி இல்லையா, டைம் செலவு பண்ணுங்க, யூடியூப்ல போய் உட்காந்துங்க. அதுதான் எப்பவுமே சொல்றேன், ட்ரைனிங்னா நீங்க பே பண்ணி தான் கத்துக்கணும்னு கிடையாது. யூடியூப்ல உட்காந்து கத்துக்கலாம், என்னோட வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். என் மென்டர் டாக்டர், நான் என் மென்டர் டாக்டர் மாராஜுக்கு மந்த்லி 30,000-40,000 பே பண்ணி ட்ரைனிங் கத்துறேன். பெர் இயர் ஐ பே 3 lakhs. இதெல்லாம் எல்லா வீடியோல சொல்லியிருக்கேன். பட் அவரோட வீடியோஸ் எவ்வளவு வீடியோஸ் ஃப்ரீ வீடியோஸ் ஆன்லைன்ல இருக்கு, பேர் அதை பாக்குறாங்க, அந்த வீடியோ பார்த்து எவ்வளவு பேர் சேஞ்ச் ஆகும். சோ வி நெவர் பாதர் டு ஷேர் ரிசோர்சஸ் ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ. நீங்க அதை பார்த்து கத்துறீங்களா, அங்கங்க அது இருக்கும், நீங்க அதை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க லைஃப்ல ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் த டைம், யூ கேன் வெரி வெல் லேர்ன் இட்
ஃபார் ஃப்ரீ. என்னோட வீடியோவா இருக்கட்டும், அவரோட வீடியோவா இருக்கட்டும், நீங்க கத்துக்கணும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எனக்கு ஆர்கனைஸ் வேல ட்ரைனிங் வேணும், எனக்கு கஸ்டமைஸா வேணும், யூ பே மீ, யூ பே டாக்டர் மாரதார் ஓவர் த ட்ரைனர். சோ அதுதான் எப்பவுமே லைஃப்ல டிஃபரன்ஸ். யூ கேன் ஆல்வேஸ் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ இஃப் யூ ஹேவ் டைம். இல்ல டைம் இல்ல அப்படின்னா பே அண்ட் லேர்ன். பே பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஒதுக்கிதான். நீங்க வந்து எக்ஸாம்பிள், நான் வாரம் ஃபுல்லா ஈவென்ட்ஸ் பண்றேன், ட்ரைனிங் போவே மாட்டேன், உட்காந்த இடத்துல நான் பே பண்ணி பண்ணோம்னா மேபி எஸ் ஐ கேன் ஹேவ் ஸ்கைப் ட்ரைனிங். இங்க டிராவல் பண்ற அந்த 2 ஹவர்ஸ் சேவ் பண்ணி நான் வீட்டுல உட்காந்து ஸ்கைப் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். பட் யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் டைம் ஃபார் தி ட்ரைனிங். நான் வந்து ஈவன் பண்ணிட்டே இருப்பேன், ட்ரைனிங் ஒதுக்க மாட்டேன்னு சொன்னா ஐ கேன் நாட் க்ரோ இன் மை கரியர். இன்னைக்கு இருக்கும் பிசினஸ் இருக்கும், லாஸ்ட் ஒன் இயர் எப்பவுமே அமைச்சர் லக்னு சொல்லுவாங்க. பிசினஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஒன் இயர் டூ இயர் பாத்தீங்கன்னா டக் டக் டக்னு ஜாக்பாட் அடிக்கும். என் ட்ரைனிஸ் நிறைய பேர் அதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. பட் லைஃப் தாண்டி போக போக நடுவில் ஏதாவது ஒரு பெரிய செட் பேக் வரும்போது அதை விட்டு வெளியே வருது எப்படின்னு தெரியாது. லைக் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இது மாதிரி லைஃப்ல வந்து எதிர்பார்க்காம நிறைய சேஞ்சஸ் வரும். ட்ரஸ்ட் மீ. ஏன்னா என் மென்டார் அடிக்கடி எனக்கு சொல்லும் போது, இன்னைக்கு ஒரு பிளான் சொல்லுவார், திடீர்னு ரெண்டு நாள் கட்சியில் தமிழ் நம்ம வேற பிளான் பண்ணணும்னு சொல்ல எனக்கு கோவம் வரும். என்னடா ரெண்டு நாள் முன்னாடி மனுஷன் ஒரு விஷயம் சொன்னாரு, ரெண்டு நாள் திடீர்னு மாத்திரம் போது. பட் ஐ ரியலைஸ் இட் வென் டிமானிட்டைசேஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் நவம்பர் 8th ஆர் 9th வந்து திடீர்னு மோடி வந்து இது மாதிரி விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரும்போது நம்ம யாருமே எதிர்பார்க்கல. லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் டாக்டர் மாரதா சொல்லியிருக்காரு, இங்க யாவுல வந்து பிங்க் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க, யாவுல இத்தனை பேர் வந்து ஜாப் போயிட்டு ஜாப் இல்லைன்னு சொல்லும்போது ஐ ரியலைஸ் இட் என் லைஃப்ல வாட்ஸ் த டிஃபரன்ஸ் இட்ஸ் கோயிங் டு மேக். யாவுல யாரோ தன் வேலை போயிடுச்சு அப்படின்னா வாட்ஸ் த டிஃபரன்ஸ் இட்ஸ் கோயிங் டு மேக் இன் மை மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு என்ன மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருக்கும். பட் அங்க யாவுல வேலை போகுதுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யாவு, அது வந்து குளோபல் ஏதோ சேஞ்ச் நடக்குது. அப்போ அது நடக்கிறதுதான் யாவுல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, மைக்ரோசாப்ட்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அப்போ நோக்கியால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அப்போ அது புரியாம நான் வந்து எனக்கு மிடில் கிளாஸ் வந்து எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, அப்படியே போகும், என் மிடில் கிளாஸ் லைஃப் அப்படியே போகும்னு நினைக்கிறேன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு சேஞ்ச் வரும். யூ நீட் டு அக்செப்ட் இட், யூ வில் பி ஃபோர்ஸ் டு அக்செப்ட் இட். அப்போ லைஃப்ல வந்து சேஞ்சஸ் வரும்போது சேஞ்சஸ் வந்து எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருங்க. தட்ஸ் ஹவ் மை மென்டார் ட்ரெயின் மீ. இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. எஸ் சப்போஸ் இட் ஹஸ் அன் இம்பாக்ட் இன் மை லைஃப், இம்பாக்ட் இன் மை கரியர். பட் என்னால் டக்குன் பவுன்ஸ் பேக் ஆக முடியும். அந்த வகையில் வந்து சேஞ்சஸ் வந்து எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருங்க. ஏன்னா நம்மள அறியாம பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பிசினஸ் ஆகட்டும், நிறைய சேஞ்ச் நடக்குது. இப்ப நடக்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பெரிய பெரிய விஷயங்கள் விடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் வரும்போது லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் இல்லாம போகலாம். மேபி நான் பேசுறது அப்சர்டா இருக்கலாம், பட் நடந்தாலும் நடக்கலாம். ஒன்லி அப்பர் கிளாஸ் ஆர் லோயர் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ஷேர் திஸ் எக்ஸாம்பிள். எஸ் அந்த லைவ் லென்த்தியா போகுது, பட் ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். என்னோட லேர்னிங் நான் ஷேர் பண்றேன். எக்ஸாம்பிள், மேபி நிறைய பேர் இந்த நான் இந்த ஸ்டோரி சொல்லும்போது இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அந்த 10 ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு போது அங்க ஒரு ஆட்டோமேஷன் வருது, 10 பேர் செய்யற வேலையை வந்து ஒரு மிஷின் பண்ணிடும் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த 10 பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஆகும். இது எல்லாருமே ஒத்துப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா 10 பேருக்கு ஜாப் லாஸ் கிடையாது, 9 பேருக்கு ஜாப் போகும், ஒருத்தருக்கு ஜாப் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்சன் அந்த மிஷின் ஆப்ரேட், அது மாரி மிஷினா இருக்கலாம், கோடிங்கா இருக்கலாம், என்னன்னா இருக்கலாம், அந்த கோடிங் பண்றதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுவான். அந்த ஒருத்தனை தவிர மிச்சம் 9 பேர் ஜாப் லாஸ் ஆவாங்க. அப்போ அந்த ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா யூல் பி என்ஜாயிங் த லைஃப். ரெஸ்ட் ஆஃப் தி 9 பீப்பிள் தேர் அவுட் ஆஃப் த ஜாப். மேபி நான் சொல்றேன் 2:8 இருக்கலாம், 3:7 இருக்கலாம், 7 பேர் ஜாப் லீஸ், 3 பேரா இருக்கலாம். பட் தட் வில் ஹேப்பன். ஒரு ஆட்டோமேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அங்க ஒருத்தன் தேவை மிச்சம் 9 பேர் அவுட் ஆஃப் ஜாப்னா தே ஆல் தி 9 கமெண்ட் தி லோயர் கிளாஸ். மிடில் கிளாஸே கிடையாது, ஜாப் போயிடுச்சு. தே கமெண்ட் தி லோயர் கிளாஸ், நாளைக்கு என்ன ஜாப் கிடைக்கும்னு தெரியாது. அந்த ஒருத்தன் ஹி பிகம்ஸ் தி அப்பர் கிளாஸ். ஏன்னா ஹி இஸ் கோயிங் டு என்ஜாய் தி லைஃப் ஸ்டைல் வேர் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் தட் சச் எ லவ்லி மிஷன் ஆர் கோடிங் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு என்ஜாய் கிரேட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதை மாதிரி மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. உங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்க வந்து ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். எக்ஸாம்பிள், ஐ வில் கோ ஃபார் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ரிச்சி ஸ்ட்ரீட், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே இன்வேரியபிளா சொல்ற விஷயம் ரிச்சி ஸ்ட்ரீட் தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் ரிச்சி ஸ்ட்ரீட் தெரியுன்றது கூட தெரியாது. என்னோட ஸ்கூல் டேஸ் பீரியடா இருக்கட்டும், இல்ல என்னோட அப்பா காட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னா ரிச்சி ஸ்ட்ரீட் தான். அப்போ இன்னைக்கு யார்கிட்ட கேளுங்க, நான் ஒரு மொபைல் வாங்கணும்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, லேப்டாப் வாங்கணும்னு சொன்னா எல்லாருமே சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் அமேசான், பிளிப்கார்ட், அலிபாபா, இது மாதிரி ஆன்லைன் தான் தவிர 10 பேர் யாராவது ஒருத்தர் ரிச்சி ஸ்ட்ரீட் சொன்னாங்கன்னா அபூர்வம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சிடி, ஒரு காலத்துல பர்மா பஜார் தான் சிடிக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்க ஏதாவது கேக்குறீங்கன்னா வேற ஏதாவது ஆன்லைன் சைட் சொல்லுவாங்க. நான் சொல்றது லீகலான சைட்ஸ் எங்க நீங்க டவுன்லோட் பண்ணலாம் பே பண்ணி சொல்லிட்டு. அது மாதிரி வந்து அப்ப லைஃப் ஸ்டைல் மாறிச்சும் போது, இல்ல ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க நான் இல்ல காலகாலமா நான் வந்து பிசினஸ் பண்ணிருக்கேன், பரம்பரையா பண்றேன், எங்களுக்கு பிசினஸ் தெரியும்னு சொல்லிட்டு அதே விஷயத்த அழைச்சிட்டு இருந்தாங்கன்னா they will be out of business. In fact, a lot of people are out of business. அவங்க வந்து அமேசான் கூட கம்பேர் பண்ணா அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்போ அவங்க அந்த விஷயத்தை மாத்தணும்னா either they need to have a tie up with some online portal, இல்ல அவங்க ஆன்லைன் strategy கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா definitely they cannot sustain. Out of 9 shops out of 10 they will be out of the job and ஒருத்தர் மட்டும் தான் ஷாப் வச்சிருக்க முடியும் few years. So இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே சேஞ்சஸ் நடக்கும். எதுக்காக இவ்வளவு விஷயம் நான் ட்ரைனிங் கூட ரிலேட் பண்றேன்னா,
you need to be updated with the technology. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி தான். எக்ஸாம்பிள் பர்சனல் பிராண்டிங், வீடியோ பிளாகிங் பார்த்தீங்களா. நான் ஏன் என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கன்னா, என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன விஷயங்கள் 5 வருஷம் முன்னாடி பண்ணனோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் என் ட்ரைனிஸ்க்கு சில பேர் சொல்லியிருக்கேன், இன்ஃபேக்ட் அந்த ட்ரைனிஸ் இப்போ என்கிட்ட கிடையாது, என்ன விஷயங்களும் நான் சொல்லும்போது அவங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. பட் சட்டன் திங்ஸ் ஆர் அவுடேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் 2 வருஷம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன்னா, இன்னைக்கு நானே ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் கூட வேற இடத்துல மார்க்கெட்டிங் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நான். இன்னைக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்ல ரெவன்யூ கம்மி ஆயிடுச்சு. பட் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ நாட் கெட் தி 100% பெனிஃபிட், யூ கெட் லிட்டில் ஹையர் பெனிஃபிட் கம்பேர்ட் டு த மார்க்கெட். ஆனா நான் என்ன பெனிஃபிட் அடையணும் அந்த பெனிஃபிட் சத்தியமா கிடைக்காது, ஏன்னா வேற லெவல் மார்க்கெட்டிங் நான் மூவ் ஆகிட்டேன். அந்த வகையில வந்து சோ ஏன் நான் ஏன் ட்ரைனிங் கூட ரிலேட் பண்றேன்னா, அப்டேட் பண்ணிக்கணும் நீங்க நாலேஜ். அப்ப அந்த நாலேஜ் எங்க வரும், நீங்க வந்து கூகுள்ல மட்டும் ப்ரௌஸ் பண்ணா கிடைக்க மாட்டா, சத்தியமா நிறைய விஷயங்கள் கிடைக்காது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் மேல நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு லெவலை தாண்டி கீழே வராது, ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ல வராது. அப்போ ஹை நெட்ஒர்க் வச்சிருக்கவங்க, ஹை லெவல் நெட்ஒர்க் வச்சுங்களால தான் அதை டேப் பண்ண முடியும். அப்படின் போது அவங்க டேப் பண்ணி நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அது வந்து பெய்டு ட்ரைனிங்ல தான் சில விஷயங்கள் கத்துக்க முடியும். ஆனா நம்ம ரிவர்ஸ்ல பண்றோம், ட்ரைனிங் ஃப்ரீயா அது பாக்குறோம், மார்க்கெட்டிங் வந்து பெய்டு போறோம். எவ்வளவு பேர் வந்து நான் டாக்டர் மகாராஜா ட்ரைனிங் தவிர நான் அட்டன் பண்ண எல்லா ட்ரைனிங்குமே இன்வேரியபிளி தே ஸ்டார்ட் டீச்சிங் வித் பெய்டு மார்க்கெட்டிங். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சோசியல் மீடியா ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன், எல்லாமே நான் அட்டன் பண்ணது ஃப்ரீ, சில விஷயங்கள் பே பண்ணியும் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொல்லி கொடுத்தது என்னன்னா பெய்டு மார்க்கெட்டிங். யாருமே வந்து எப்படி ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எப்படி கண்டென்ட் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ண முடியும்ன்றது சொல்லல, லைட்டா டச் பண்ணாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது அப்சல்யூட்லி ஃப்ரீ மார்க்கெட்டிங், கண்டென்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட கம்பெனி இன்னைக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட போய் இவெண்ட் கேட்காம எவ்ரி டே எனக்கு 2-3 என்கொயரிஸோ, என்னால ஒரு 10 பேர் 15 பேருக்கு அதர் எம்சிஸ் பிசினஸ் கொடுக்க முடியுது, பெருமையா சொல்லிக்க முடியுது, ஒரு ஆண்டர்பிரனர் நிறுத்தி இருக்கேன்னா நான் பண்ண இந்த கண்டென்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு பேர் மார்க்கெட்டிங் ஏன் போயிட்டு டாபிக் முடிக்கும் போது நான் சொல்றேன், பட் கண்டென்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது உங்களோட ட்ரைனரா இருக்கும், உங்களோட மென்டாரா இருக்கும், இல்ல சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், இல்ல லைஃப் கோச்சா இருக்கட்டும், அவங்களோட நெட்ஒர்க் மூலமா நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களை அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எல்லாருமே ஃப்ரீயா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து அடுத்த லெவல் போனா தே நீட் டு பே. சில விஷயங்கள் ஃப்ரீயா கொடுக்கும்போது அதோட ஒர்த் நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம மதிக்காம விட்டுட்டு போயிடும். ஸோ சம்டைம்ஸ் யூ பே அண்ட் லேர்ன், சம்டைம்ஸ் ஃப்ரீயா கிடைக்குதா அதோட வேல்யூ தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணுங்க. எங்களோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா அப்ளை இட். ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா கத்துக்கிட்டு மட்டும் போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் நாட் ஹேவ் எனி இம்பாக்ட் இன் யுவர் லைஃப். சப்கான்ஷியஸா பண்ணும்போது பண்ணும், பட் அன்லஸ் யூ ஸ்டார்ட் அப்ளைங் இட் யூ நாட் ஃபைண்ட் எனி சேஞ்ச். அதை விட்டு நம்ம அப்ளை பண்ணாம வந்து ட்ரைனிங் வச்சு ட்ரைனிங்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம பல பேர் வந்து ட்ரைனிங் சொன்னேன்னு தேர் அகைன்ஸ், ஏன் ட்ரைனிங் அட்டன் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன நடக்குதுன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயம், நான் பேசின இந்த ஒரு வீடியோ ஒரு ட்ரைனிங் தான், இதை வந்து நீங்க நேரில் வந்து உட்காருங்கன்னா இதே விஷயத்த நான் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்க லைஃப்ல எங்கேயுமே இம்பாக்ட் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா மேபி யூ கேன் கமெண்ட் இட். நீ பேசுறதுல ஒரு பாயிண்ட் கூட என்னால் அப்ளையே பண்ண முடியாது இந்த 42 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மேபி ஐ கேன் செட் வித் யூ ஃபார் 10 மினிட்ஸ், ஐ கேன் ஷோ யூ நீங்க இந்த 5 பாயிண்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நான் என் மெட்டார் கூட உட்காந்து ஒரு 100 பாயிண்ட் காமிக்கலாம் இந்த வீடியோ வந்து இது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் எங்க போனீங்கனாலும் யூ வில் டெஃபினெட்லி ஹவ் சர்டன் பாயிண்ட்ஸ். பட் அதுதான் நீ எல்லா ட்ரைனிங்குமே போகணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்ரிடே வாஸ் அட்டனிங் ட்ரைனிங், தென் ஐ ஷார்ட் லிஸ்ட் எனக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வேணும். ஒரு பக்கம் நான் ஏர்ன் பண்ணணும், ஒரு பக்கம் ஈவென்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு பக்கம் நான் வந்து என்ன நானே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்போ நான் அதை ஸ்பிளிட் பண்ண ரேஷியோவை, ஒரு பக்கம் ஈவெண்ட்ஸ், ஒரு பக்கம் என்னோட செல்ஃப் க்ரூமிங், இன்னொரு பக்கம் ட்ரைனிங். இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ஐ புட் ஆன் ட்ரைனிங், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஐ புட் ஆன் ட்ரைனிங். எவ்ரிடே 1 ஹவர் நான் வீடியோ பார்க்கணும், எவ்ரிடே வந்து 1 ஹவர் நான் வந்து பிளாகிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறேன் என்னோட லைஃப். அப்படி பிரிக்கும் போது வந்து என்னால் வந்து எல்லாமே பண்ண முடியுது. ஒரு பக்கம் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ண முடியுது, ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுது, ஒரு பக்கம் மற்றவங்களை ட்ரெயின் பண்ண முடியுது, ஒரு பக்கம் ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்கன்னா You will not miss anything in your life. Friends miss panna matinga, family miss panna matinga, business miss panna matinga, naalikku business uttu veliya vara matinga neenga. Out of business endra peche irukadhu. Any point of time ennala sustain panna mudiyum appadinaalum ungalaala vandu life aakikka mudiyum. Okay, I'll come to the last topic. Do I invest money in paid marketing? Of course, yes. Recently enga pannirukka secret, as I said, sometimes certain things has to be very secret, but sila vishayanga na vandu share pandra. Enakkulle sila secrets irukku adukaga. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எல்லா விஷயமே ஷேர் பண்ணிட்டு இருவாங்க. என்னோட ஹேபிட் என்னன்னா, நார்மல் பர்சன் ஒரு 1000 வேர்ட்ஸ் ஒரு நாள் பேசுறாங்கன்னா நான் வந்து ஒரு 10 லட்சம் வேர்ட்ஸ் பேசுறாள். 1000 வேர்ட்ஸ் பேசுறாள் ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்கன்னா 10 லட்சம் வேர்ட்ஸ் பேசும்போது ஒரு 1000 விஷயம் ஷேர் பண்ணுவேன். அப்போ மிச்சம் எனக்குள்ளும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நான் ஷேர் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் நான் ஷேர் பண்ற விஷயங்கள் நீங்க அப்ளை பண்ணாலே டெஃபினட்டா உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் நடக்கும். நான் ஷேர் பண்ணாத விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் பண்ற விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால யூ கேன் ஜஸ்ட் திங்க் அபவுட் வாட் ஐ ஷேர். அந்த வகையில் ரீசென்ட் டைம்ஸ் நான் போன பெய்ட் மார்க்கெட்டிங் என்னன்னா சுலேகா அண்ட் ஜஸ்ட் டேர். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன்,
அந்த வகையில அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஐ வில் சிட் வித் மை மெண்டர் டாக்டர் மகாராஜா, நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி லீவ்ஸ் அப்ரோச் பண்ண சொல்லிட்டு டெஃபினெட்லி ஐ நாட் கோயிங் டு ஷேர் தட் சீக்ரெட் ஹியர் பிகாஸ் தட் யூ நீட் டு சிட் வித் யுவர் மெண்டர் வித் யுவர் கோச் அண்ட் லேர்ன் இட் அந்த ஸ்ட்ராட்டஜி. பட் பெய்ட் மார்க்கெட்டிங் ஏன் போறோம் அப்படின்னா, ஐ வில் ரிலேட் ஒன் செகண்ட் வித் த ட்ரைனிங். ஓகே, இந்த கொஸ்டின் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும், மறந்துட்டேன். நான் எல்லாருமே கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேபி நீங்க வந்து காதை நல்லா ஷார்ப்பா வச்சிருந்து கேட்கலாம், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய டாபிக், இட்ஸ் இமோஷனல் டாபிக் ஃபார் மீ. என்னன்னா, நான் எல்லார்ட்டுமே கேட்கிற ஒரு கொஸ்டின், நீ என்னென்னோ லைஃப்ல ட்ரை பண்ற பட் யூ ஆர் அனேபிள் டு சேஞ்ச் இன் யுவர் லைஃப். எக்ஸாம்பிள், நீ ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்க, மாசம் அடிஷனலா 5000 ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற முடியல. நான் உனக்கு பாத்து காமிக்கிறேன், மாசம் 10,000 சம்பாதிக்க வைக்கிறேன், நீயா ட்ரை பண்ணா ஜீரோ. நான் உனக்கு சில டெக்னிக் சொல்லி கொடுத்து அது மூலமா நீ பண்ணீங்கன்னா 10,000 ஏர்ன் பண்ற அப்படின்னா, ஹவு மச் யூ வில் பி ரெடி டு பே மீ? திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். யூஸ்வலி நான் யார் என்கிட்ட வந்தாலும், அப்ப சில பேர் சொல்ல என்ன சொல்றாங்க, ஐ வில் பே யூ 500 சொல்லுவாங்க, சில பேர் 1000 சொல்லுவாங்க, சில பேர் 50% நான் கொடுத்துறேன்னு, சில பேர் 100%. என்னோட நெக்ஸ்ட் பர்சன் இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் கூட என்ன சொல்லணும், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் நாட் ஒன்லி ஃபார் தி ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், மந்த் ஆன் மந்த் உன்னை 10,000 ஏர்ன் பண்ண வைக்கும். அதை நீ ரிப்பீட்டடா பண்ணும்போது மேபி உன்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண 20-30 கூட மாறும். பட் டெஃபினெட்லி திஸ் டெக்னிக் வில் கிவ் யூ 10,000 பெர் மந்த். அப்படின்னா அகெயின் நிறைய பேர் கொடுக்குற பர்சன்டேஜ் ஐ பே யூ 1000, சில பேர் முதல் மாசம் நான் ஃபுல் 10,000 கொடுத்துறேன் அப்படின்வாங்க. இது மாதிரி இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் தர் ஆட்டிடியூட், பேஸ்ட் ஆன் தர் பர்செப்ஷன். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நானா தனியா பண்றேன், என்னால ஏர்ன் பண்ண முடியாதுன்னா, இப்ப என்ன எவனோ ஒருத்த வந்து என்ன 10,000 சம்பாதிக்க வைக்கிறான், இன்னைக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து என் லைஃப் மாத்திரம் அப்படின்னா, டெஃபினெட்லி யூ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் சம் மணி ஆன் ஹிம், யூ ஷுட் பி ரெடி டு பே தெம். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயங்கள் நீ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில வரும்போது. என்னோட மென்டர் எனக்கு அடிக்கடி சொல்ற விஷயங்கள், ஓகே நான் சுலேக்கால போடுமே என்ன பண்ணனா, ஐ பேட் 6,000 டு சுலேக்கா அண்ட் ஐ காட் த பெனிஃபிட் ஆஃப் 30,000. டேர்ன் ஓவர் பார்த்தா இட் வென்ட் டு சம்வேர் 80-90,000 இவன் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது. நெட் ப்ராஃபிட் எங்களுக்கான வந்த ப்ராஃபிட் பார்த்தா 30,000 வித்இன் 3 மந்த்ஸ். அப்போ அவர் சொல்ற விஷயம், 6,000 போட்டு 30,000 ஐ காட் இட். அப்போ எவ்ரி 6,000 வென் யூ ஸ்பெண்ட் யூ வில் பி கெட்டிங் 30,000 தேர் மினிமம், ஆர் மேபி தேர் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 25 மாறலாம், 35 மாறலாம். அப்போ ஐ ஷுட் பி ரெடி டு கீப் ஆன் இன்வெஸ்டிங் 6,000 ப்ரொவைடட் நான் அந்த சுலேக்காக்கு அடிஷனலா எஃபர்ட் போடல. எக்ஸாம்பிள், சுலேக்கா வந்து லீடு வரும், லீடு வந்ததுக்கு அப்புறம் ஐ நீட் டு கன்வெர்ட் இட், தட்ஸ் அ டிஃபரன்ட் ஸ்டோரி. பட் அந்த லீடு வரதுக்கு நீங்க வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுங்க, என்னோட வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ற டைமை தாண்டி சுலேக்கால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துட்டு இருக்கு. ஐ பேட் மணி, தே சென்ட் மீ லீட். அந்த லீடை கன்வெர்ட் பண்ண வேண்டியது என்னோட ஒர்க், அங்க வந்து நான் இவன் பண்ணணும், இதை பண்ணி சம்பாதிக்கிறேன். பட் எவ்ரி 6,000 வாட் ஐ ஸ்பெண்ட் ஐம் கெட்டிங் 30,000 போது ஐ கீப் இன்வெஸ்டிங் 6,000 எவ்ரி டைம். அதே மாதிரி ஜஸ்ட் டேல வென் ஐ புட் 7,000 அண்ட் ஐ கெட் 50,000 1 lakh வருது எனக்கு அப்படின்னா, ஐ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் 7,000 எவ்ரி டைம். இந்த கான்செப்ட் நிறைய பேர் புரியாது. நம்ம உடனே என்ன யோசிக்க ஆரம்பிப்போம், ஓகே இந்த டைம் நான் 6,000 போட்டு 30,000 வந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இல்ல நான் ஃப்ரீயாவே ஏதாவது எடுக்கலாமா தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். பட் எங்களோட கான்செப்ட் என்ன, ஒரு பக்கம் தனியா எடுத்து வச்சிரு, ஓகே 6,000 போட்டியா, 30,000 வந்தது, அகைன் அதுல இருந்து ஒரு 6,000 எடுத்துரு, பேலன்ஸ் 24 ஐ கேன் ஹேவ் இட் ஃபார் மை பர்சனல் யூஸ். இந்த 6,000 ஒன் செகண்ட் ரீஇன்வெஸ்ட், அது போச்சுனாலும் இங்க இருந்து வந்த ப்ராஃபிட் வென் ரீஇன்வெஸ்ட் இட் அகைன் அங்கிருந்து திரும்ப ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். இதை மாதிரி வந்து உங்க லைஃப்ல வந்து ட்ரைனிங்கா இருக்கட்டும் இல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சில பட்ஜெட் நீங்க ஒதுக்கிட்டு அங்க போட்டுட்டு அங்க ரிட்டர்ன்ஸ் வரணும். ரிட்டர்ன்ஸ் வரலன்னா யூனிட் எவாலுவேட் வை இட் இன்கம் வந்துதா, கண்ணை மூடி திரும்ப நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அகைன் தேர் ஆர் சர்டைன் ட்விக்ஸ் அண்ட் டர்ன்ஸ், அது நீங்க கரெக்டா உங்களோட மென்டார் இல்ல உங்களோட பிசினஸ் கோச் வந்து தான் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க பிளைண்டா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கரெக்டா ரிசல்ட் என்ன க்வெஸ்சன் கேட்க கூடாது. பட் தட்ஸ் அ தம் ரூல், உங்களுக்கு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுன்னா யூ கேன் கீப் இன்வெஸ்டிங். அதே மாதிரி தான் நான் ட்ரைனிங்ல சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன், நீ 30,000 ட்ரைனிங்ல இன்வெஸ்ட் பண்ணனா ஏன் பண்ற அப்படின்னா, வென் ஐ ஸ்பெண்ட் 30,000 இட் மேக்ஸ் மீ ஏர்ன் அட்லீஸ்ட் 1 lakh. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, அதுதான் கோடி சொன்னாங்க கிடையாது. நான் ஏர்னிங் அப்படின்னும் போது இட்ஸ் நாட் ஒன்லி மை ஏர்னிங், ஆஸ் ஆஃப் நோ என்னோட கரண்ட் மோட்டோ ஆஸ் எ டீம், நான் ஒரு மாசம் எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றேன், நான் வந்து 3 lakhs, 4 lakhs ஏர்ன் பண்ணுன்றது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வர பிசினஸ் மூலமா என்னோட என்ன சுத்தி இருக்க 10-15 பேர் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, அந்த வகையில எவ்ரி மந்த் 3 lakhs to 5 lakhs என்னால டேர்ன் ஓவர் பண்ண முடியுது. இங்க 30,000 ட்ரைனிங் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா ஐ எம் ஹாப்பி டு ஸ்பெண்ட். அட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ ஏர்னிங். இது வந்து 1 month முடியது கிடையாது, அது அடுத்த லெவலா எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் மாறும். வித்இன் மார்ச் எனிதிங் மே ஹேப்பன், என்னோட இன்கமே வந்து அது மாதிரி மாறலாம், என்னோட டீம் இன்கம் இட் மே இட் சம்வேர் இன் மல்டிபிள் லேக்ஸ். அப்போ ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் தட் மச். பட் இதுவே நான் வந்து நான் 30,000 இல்ல 3,000 கூட ஸ்பெண்ட் பண்ணாம நான் எவ்ரி மந்த் 10,000 ஏர்ன் பண்ணா போதும்னு நினைக்கிறேன், தட்ஸ் அ டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல். வென் ஐ வாண்ட் ஹாவ் எ மல்டிபிள் இன் லைஃப் ஸ்டைல், ஐ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் யோர், நான் ஸ்பெண்ட் பண்ற எவ்ரி மணி இட் கம்ஸ் அஸ் அ 10 times ரிட்டர்ன். அதுதான் என்னோட மென்டார் எப்பவுமே அவர் சொல்ற ஒரு டார்கெட் என்னன்னா, எனக்கு என்ன நீ பே பண்றியோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஏர்ன் 10 times. நீ வந்து எனக்கு பே பண்ணணும் எடுக்காக பண்ணணுன்றது கிடையாது, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ நீட் டு ஏர்ன் இட் பேக்.
அப்ப நிறைய பேர் பார்க்கும்போது 10,000 அதிகம், 30,000 அதிகம், 1,000 அதிகம் தான் நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஏர்ன் பண்ற மணியை பாருங்க. நான் வந்து எங்கேயோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆரம்பிச்சு நான் வந்து இந்த லெவலுக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணாத மணியை அதோட 50% டைம் தான் நான் வந்து இவெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிற அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னா, தென் ஐ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங். ஸ்பெண்ட் பண்ணாம நான் யூடியூப் பார்த்தும் கத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இட் வில் டேக் டைம். இப்ப நான் மார்ச் சொன்னட்டா இருக்கு, மேபி நான் வந்து 2019 or 2020 தான் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அந்த ப்ராசஸ் ஸ்பீட் ஆக்கணும் அப்படின்னா டக்கு டக்கு டக்குனு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்காக நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஏர்ன் பண்ணும்போதே சர்டன் பர்சன்டேஜ், அதுதான் நான் தேர்ட் பாயிண்டா போட்டுக்கு, ஹவு மச் பர்சன்டேஜ் யூ நீட் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ சம்பாதிக்கும் போதே சில அமௌண்ட் வந்து நீங்க ஒதுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு, பட் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு 5,000 ஒரு ஈவெண்ட்டுக்கு வாங்குறீங்களா, ஒரு 10% or 20% புட் இட் ஃபார் மார்க்கெட்டிங் பட்ஜெட். இன்ஃபேக்ட் இந்த சீக்ரெட்டை நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ டுக் அ டிசிஷன். நானும் நந்தினி சேர்ந்து சென்னை ஈவெண்ட் எம்சிஸ்ல பிராண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, பட் இன் கம் ஃபார் மார்க்கெட்டிங் சம்டைம்ஸ் ஐதர் ஐ ஸ்பெண்ட் ஆர் நந்தினி ஸ்பெண்ட். யார் கையில் மணி இருக்கோ ஸ்பெண்ட் பண்ணும். பட் எஸ்டர்டே வி டிசைடட், ஓகே இனிமேல் வர இன்கம் வந்து வாட் எவர் வெதர் யூ ஏர்ன் ஆர் ஐ ஏர்ன், ரெண்டு பேரோட ஏர்னிங்ல 10% வீ நீட் அலாட்டட் டு தி கம்பெனிஸ் ஃபண்ட்ஸ். அப்போ மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ணுமோ 10% எடுத்து போய் கம்பெனி ஃபண்ட்ல போட்டோம்னா, அப்போ அதை வச்சு நான் மார்க்கெட்டிங்கோ ட்ரைனிங்கோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹேபிட் வரணும் எல்லாருமே, வெதர் யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் ஆர் வெதர் யூ ஆர் அ பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆர் யூ ஆர் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ஆர் அ பிக் கம்பெனி. நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து மார்க்கெட்டிங் ட்ரைனிங்க்கு நீங்க ஒதுக்கும் போது நீங்க கண்டிப்பா அங்கிருந்து உங்களுக்கு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது, இட் பிகம்ஸ் அன் அசட். ஸோ அந்த வகையில ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் ட்ரைனிங், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பண்றதோட ட்ரைனிங்ல நிறைய பண்ணுங்க. ஏன்னா ட்ரைனிங் பண்றது வந்து லைஃப் லாங். இது இதோட நான் லாஸ்டா இந்த டாபிக் முடிச்சுக்கிறேன். மார்க்கெட்டிங்ல நீங்க பண்றீங்கன்னா இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல போய் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு 5,000 பே பண்றீங்க உங்களோட கீவேர்ட்ஸ்க்குன்னா, அது ஒரு 3 மந்த்துக்கு தான் வேலிடிட்டியா இருக்கலாம். 3 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களோட டேஸ்டர்ஸ் இருக்க போறது கிடையாது, அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு தான் இருக்க போகுது. பட் இதே விஷயத்துல நீங்க ஒரு இடத்துல ட்ரெயின் ஆயிட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு அதே இடத்துல நீங்க 5,000 கொடுத்து ட்ரைனிங் கத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் மகாராஜா நெக்ஸ்ட் வீக் கூட ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாரு க்ரோ யுவர் பிசினஸ் சொல்லிட்டு, அங்க பேசிக்கான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் சொல்லி தராரு, ஒரு 5,000 ரூபீஸ் உங்கள்ட்ட ட்ரைனிங் வாங்கிட்டு சொல்லி தராருன்னா, அதே விஷயத்துல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா, இது அந்த 1 மந்த்துக்கு மட்டும் கிடையாது, லைஃப் லாங் உங்களுக்கு அது எங்கேயாவது ரிசல்ட் கொடுக்க போகுது. ஸோ அது நீங்க எல்லா டொமைன்ல யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் கூகுள் சர்ச் பண்ணா அந்த 3 வேர்ட்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. பட் நீங்க ட்ரைனிங்ல கத்துக்கிட்டு வரீங்கன்னா அதே விஷயத்த நீங்க எங்க வேணாலும் ரிப்ளிகேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஐ ஹவ் மல்டிபிள் வெப்சைட்ஸ், மோர் தென் 10 வெப்சைட்ஸ் இருக்கு என்னோட பர்சனல் வெப்சைட் தாண்டி, பிசினஸ் வெப்சைட் எல்லாமே சேர்த்து 10 வெப்சைட். இதே 10 வெப்சைட் நான் யாராவது வெப்சைட் டெவலப்பர்கிட்ட கொடுத்தேன்னா ஒரு வெப்சைட்க்கு ஐ அம் கோயிங் டு பே. பட் நான் ஒரு வெப்சைட்டுக்கு டாக்டர் மாரதிட்ட பே பண்ணி கத்துக்கிட்டேன் எப்படி வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட 10 வெப்சைட் நான் மெயின்டைன் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் நந்தினிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வெப்சைட். இப்போ நந்தினி மல்டிபிள் வெப்சைட் போகும்போது ஷீ இஸ் நாட் டிபெண்டன் ஆன் மீ, ஷி வில் டேக் கேர் ஆஃப் அவர் வெப்சைட்ஸ் ஆன் அவர் ஓன். ஸோ அதை மாதிரி நீங்க ட்ரைனிங்ல எவ்வளோக்கு எவ்வளோக்கு செலவு பண்றீங்களோ நாளைக்கு மார்க்கெட்டிங்ல நீங்க கம்மியா பண்ணலாம். இல்லை நான் ட்ரைனிங் பண்ணவே மாட்டேன், கண்ணுக்கு எதுக்கு நான் மார்க்கெட்டிங்ல தான் பண்ணணும்னு நினைச்சேன்னா, யூல் பி இன்வெஸ்டிங் மோர் ஆன் மார்க்கெட்டிங். ஸோ டேக் எ வைஸ் டெசிஷன், கரெக்டான ட்ரைனர்ஸ் தேடுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் நடக்கிறதுல, யூ கெட் த சிலபஸ் ஃப்ரம் தெம் அண்ட் யூ அட்டன் த ட்ரைனிங். பல நேரத்தில் நீங்க அட்டன் பண்ணி தான் கத்துக்க முடியும், அதாவது அட்டன் பண்ணி தான் எது ஃபேக் எது ஜென்யூன் சொல்ல முடியும். நான் என்னோட கசின்ஸ்லாம் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான், ட்ரைனிங் போ, எங்க வேணாலும் போ, 10 இடம் 15 இடம் போ, அப்பதான் யூ நோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சர்டன் ட்ரைனர்ஸ். சில இடத்துல ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து எனக்கு வேணும்னா எல்லாமே நான் டாக்டர் மகாராஜாட்டி கத்துக்க முடியும். பட் சில எகோ அப் டு அதர் ட்ரைனிங், ஏன்னா நெட்வொர்க்கிங் நடக்குது, ஒரு ட்ரைனர் எப்படி எடுக்கிறாங்க அவங்களோட ஆங்கிள் நம்ம கத்துக்கலாம். சில நேரத்தில் நம்ம ஏரியாமலே அங்கே ஏதாவது ஒரு அடிஷனல் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில அட்டன் எவ்ரி ஒன்ஸ் ட்ரைனிங். பட் யாராவது ஒருத்தர் ஒரு மென்டாராவோ ஒரு கோச்சாவோ வச்சுக்கோங்க, அவங்கள வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டு அவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பிளான் கொடுப்பாங்க, அதை பண்ணுங்க. மற்றவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும், அவங்க அடிஷனல் நாலேஜ் கிடைக்கும், அங்கே உங்களோட நாலேஜும் நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ வித் தட் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். எஸ் இட் ஹஸ் கோன் டு ஆஃப்டர் லாங் டைம் ஐம் டூயிங் அ வெரி லென்தி லைவ், பட் ஐம் ஹாப்பி தட் ஐ வாஸ் எபிள் டு ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். இந்த லைவ் பிடிச்சிருக்கு இல்லை நீங்க பாதில் ஜாயின் பண்ணினா, ஒன்ஸ் அகேன் ட்ரை டு லிசன் டு திஸ் லைவ் லைவ் கம்ப்ளீட்லி. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது கையில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிங்க, இல்லை நோட் பேட் எடுத்துட்டு நடுவில் உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணலாம். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் அவுட் ஆஃப் திஸ் 55 மினிட்ஸ் லைவ் ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் நீங்க அப்ளை பண்ணி உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் நடந்தாலும் ஐ வுட் பி ஹாப்பி ஃபார் திஸ் லைஃப். யூ ஹவ் நாட் பேட் எ சிங்கிள் பெனி ஃபார் மீ, ஐ ஹவ் நாட் சார்ஜ் யூ சிங்கிள் பெனி, ஐ ஹவ் இன்வெஸ்டட் மை 55 மினிட்ஸ் ஆஃப் டைம். எஸ் யூ ஹவ் ஆல்சோ இன்வெஸ்டட் யூர் 55 மினிட்ஸ் ஆஃப் டைம், உங்க டைமும் முக்கியம். அதுக்காக உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா ஐட் பி டெஃபினெட்லி ஹாப்பி. வித் தட் ஐம் வாய்னிங் அப் திஸ் லைஃப். திஸ் இஸ் எம்சி தமிழசன் சனிங் அப் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ். அட் திஸ் மொமெண்ட் ஐ லைக் டு தேங்க் ஆல் மை ட்ரைனர்ஸ் அண்ட் ஆல் மை கோச்சஸ் அண்ட் மென்டர்ஸ் இன் திஸ் help me in my life. Thank you so much for bringing a lot of changes in my life. It's because of you all I'm in this position. உங்களால தான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கேன்.
அந்த வகையில வந்து பர்டிகுலரா நேம் சொல்லணும் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் ஓ எவ்ரிதிங் டு மை மென்டர் டாக்டர் மாரதா சிவ சுப்பிரமணியம். என்னோட ட்ரைனிங்கான இன்ஸ்பிரேஷன் எடுத்தா மிஸ்டர் முத்தையா ராமநாதன் ராமு அப்படின்னு ஸ்பீட்டா கூப்பிடும். ஹிப்னாட்டிக் சர்க்கிள் தட் இஸ் அ பிளேஸ் எனக்கு வந்து ட்ரைனர் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. ஒரு ட்ரைனிங்ன்றது நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் அண்ட் டாக்டர் மகாராஜ் ஐ மீன் முத்தையா ராமநாதன் மேஜர் அது மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஹிப்னாட்டிக் சர்க்கிள் அண்ட் நிறைய விஷயங்கள் லைஃப் அகாடமி அண்ட் அஷப் கிட்ட கத்துக்கிட்டேன். ஈசோன் இந்தியா ஆஃபீஸ் கார்ட் கிட்ட சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பட் உன் நேம் நான் வந்து மேஜரான விஷயங்கள் கத்துக்கிட்ட விஷயங்கள் அண்ட் மை ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ரஃபியா மேம் அண்ட் ரஜினி ஸ்ரீ மேம் அண்ட் ஐ ஷுடன்ட் ஃபர்கெட் தீஸ் டூ பீப்புள் மை மீடியா ட்ரைனர்ஸ் மோனிஷா அண்ட் மனோஜ் மை ஸ்வீட் ட்ரைனர்ஸ் அண்ட் என்னோட மீடியால வந்து காமராஜண்ணா ஆனந்த் பாலபாதி சார் செல்வகுமார் சார் இதை மாதிரி அனிஷா கமல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொடியூசர்ஸ் இதை மாதிரி எல்லாருக்கிட்ட வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நிறைய இடத்துல எல்லாருக்கும் ட்ரிபியூட் அங்கங்க கொடுத்துருக்கேன். இங்க யார டக்கு ஞாபகம் வந்தாங்களோ ஐ ஹவ் ஷேர்ட் இட் ஹியர். அது மாதிரி உங்க லைஃப்ல ட்ரைனர்ஸ் மென்டார்ஸ் கோச் வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி வில் ஹேவ் எ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். யாராவது உங்களுக்கு கிண்டல் அடிப்பாங்களா அவங்களை பத்தி கவலை. உங்களை யாரு கிண்டல் அடிக்கிறாங்களோ உங்களை யார் வந்து தே வாண்ட் டு புல் யூ டவுனோ தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ பிசினஸ். என்ன எவ்வளவு பேர் டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க நீ லைவ் பண்றது தப்பு உன்னை நான் பாக்குற இடத்துல தான் வந்து தமிழா லைவ் பண்றாரு அப்படின்னு தான் சொல்றேன். எஸ் ஐ டேக் இட் அஸ் காம்ப்ளிமெண்ட். நீங்க அதை நெகட்டிவ் எடுத்துக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட் இட். என்ன பொறுத்தவரை ஓகே தமிழ்னு சொன்னா எஃபி லைவ் கூட அசோசியேட் பண்ணுங்க தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. என்ன வந்து கிண்டல் அடிக்கிற யாரும் என்னோட லைவ் கமெண்ட் பண்ற யாரும் எனக்கு பிசினஸ் கொடுக்க போறது கிடையாது. அவங்க சொல்லி சில குரூப் ஸ்டாப்லாம் பண்ணிருக்கேன் நான் லைவ் அப்படின் போது அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு ஆகல எனக்கு பிசினஸ் கொடுத்தாங்களா கிடையாது. ஸோ வை ஷுட் ஐ பாதர் அபவுட் சச் பீப்புள். அந்த வகையில வந்து எதுக்காக இது சொல்றேன்னா உங்க லைஃப்ல நடக்கும். உங்களை எவ்வளவு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உங்களை எவ்வளவு பேர் வந்து நீ பண்ணது தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு டிசைட் ஹூ இஸ் ஜெனுவன் ஹூ ஜெனுவன்லி கேஷ் ஃபார் யூ. யார் உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருவான்றது பாருங்க. உங்களை வந்து அப்படியே தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிட்டே இருக்க உங்க லைஃப்ல சேஞ்ச் எடுத்துட்டு வராங்களா இல்ல உங்க தலை மேல ஒரு ஹேமர் வச்சு அடிச்சாலும் உங்க லைஃப்ல வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனுவனா இருக்காங்களா. அதனாலதான் நான் சொல்லுவேன் எனக்கும் மெட்டாக்கும் அவ்வளவு சண்டை வரும் எனக்கும் என்னோட ட்ரைனிஸ்க்கும் வந்து அவ்வளவு சண்டை நடக்கும். பட் இட்ஸ் ஆல் வித் குட் இன்டென்ஷன் தட் ஐ கேர் ஃபார் யூ ஐ வாண்ட் சேஞ்ச் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். நம்ம எப்பவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருப்போம். அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஆக்கினாதான் சில சேஞ்ச் நடக்கும்னா நம்மளுடைய மென்டாஸ் நம்ம தலையில ஆமரால அடிக்க தான் செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம கிட்ட ஸ்வீட் ஆந்திர போலாம் நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போலாம். பட் அது உங்க லைஃப்ல சேஞ்ச் எடுத்துட்டு வரல அப்படின்னா வந்து தட்ஸ் அ பேத்தடிக் சிச்சுவேஷன் ஐ வில் சே. ஸோ ட்ரை டு ஐடென்டிஃபை த ஜென்யூன் பர்சன்ஸ் இன் யுவர் லைஃப். அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அவங்ககிட்ட விஷயங்கள் கத்துக்கங்க. அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு ஜென்யூனா இருங்க. மற்றவங்க மேல கேர் எடுத்துக்கிறீங்களா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி வென் யூ ஸ்ப்ரெட் நாலேஜ் அண்ட் வென் யூ ஸ்ப்ரெட் லவ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வளரும். லவ் அண்ட் நாலேஜ் இஸ் கண்டேஜியஸ் நான் சொல்லுவேன். ரெண்டுமே வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். என்னை பார்த்து எவ்வளவு பேர் லைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னோட ட்ரைனிஸ் வந்து உங்களால தான் லைவ் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. அவங்க லைவ் பண்ணதை பார்த்து எவ்வளவு பேர் லைஃப்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ தட் கிவ்ஸ் மீ டபுள் ஹாப்பி. அந்த வகையில வந்து இன்ஸ்பயர் பீப்புள் கீப் டூயிங் யர் கிரேட் ஜாப். டெஃபினெட்லி ஆஸ் எ ஹோல் எல்லாமே ஒரு சொசைட்டி ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்து போவோம். ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கும் இல்லை உங்க ப்ரொஃபஷனா இருக்கும் லெட்ஸ் டேக் தி சொசைட்டி இன் டு நெக்ஸ்ட் கிரேட்டர் லெவல். அதுதான் நம்ம எல்லாருமே நம்ம பெரிய அப்பாட்டா கூட எக்ஸ்பர்ட்ன்றதா கிடையாது. பட் நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு முடியுமோ அதை பண்ணிட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே இருக்க கோல் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா பாத்துக்கணும் சொசைட்டி பாத்துக்கணும். இந்த மூணு தான் பிரைமரி கோல். உடம்பு நல்லா பாத்துக்கணும் அது எல்லாமே இந்த ஃபேமிலி கோல்ல வந்துடும். என்ன பாத்துக்கணும் என் ஃபேமிலியை பாத்துக்கணும் சொசைட்டியை பாத்துக்கணும் அவ்வளவுதான். இது எல்லாமே கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி நல்லவங்க கூட அசோசியேட் ஆகுங்க. டெஃபினெட்லி லைஃப் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல். ஃபர்கெட் அபவுட் ஆல் த கிரிட்டிசிசம் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் இன் லைஃப் ஆர் சேஞ்ச் எனிதிங் இன் த சொசைட்டி. ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா அக்செப்ட் பண்ணிங்க. சே தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த ஃபீட்பேக். அனலைஸ் பண்ணுங்க அது கரெக்டான ஃபீட்பேக்கா அக்செப்டிட். உங்களுக்கு தோணுது இல்லை அது கரெக்ட் இல்லைன்னு தோணுதா கோயிங் யர் ஓன் வே. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் ஒரு லைவ் பண்றேன் அந்த நூறு பேர் பாக்குறாங்க இல்ல 90 பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னா ஒரு 10 பேர் லைஃப்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா ஐ வில் கீப் டூயிங் மை எஃபி லைஃப் அண்ட் ஐ வில் கீப் ஷேரிங் மை நாலேஜ். ஐ வில் நாட் ஸ்டாப் இட் ஃபார் எனி ரீசன். ஏன்னா வந்து மற்ற குரூப்ல ஸ்டாப் பண்ணலாம் பட் நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் இட் இன் மை வால் ஆர் டூயிங் இட் இன் மை வெப்சைட். அப்படி வந்தாலும் அப்படி ட்ரெயின் ஆனாலும் நான் ஸோ அந்த வகையில வந்து நீங்க பண்ற விஷயங்கள் யாராவது ஒருத்தர் லைஃப்ல சேஞ்ச் பண்ணுது அப்படின்னாலும் கீப் டூயிங் எ குட் ஜாப். எவ்வளவு பேர் லைஃப்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க லைஃப் நல்லா க்ரோ ஆகும். லெட்ஸ் இம்ப்ரூவ் த மேன்கைண்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அந்த 1 hour லைவ் வந்து பொறுமையா ரசிச்சு பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழசன் சைனிங் அவுட் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டைனர்ஸ். யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813. தேங்க்யூ சோ மச். குட் நைட். ஸ்டே பிளஸ். காட் பிளெஸ் யூ.